வாங்கிபரியாய ராஜசரஸ்வதிதாந்தகுரவேயோ நமோ நம விஷுவிஜானஸ்வம் விஜயவிசிராணனீட்சம் தயநிதிம் தேகமதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீசைலவம்சாத்மபிதாமஹஸ்யவாசசூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதாரியகபாத்ரபோதம் ராமானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசைலவம்சாதனகபுருமணேஹே நிதமேகாக்கியசூரே தாத்தாத் ஸ்ரீயாதவாத்ஸ்ரீசிகரயுகம் சாங்கவிஜானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாத்தசூரே நிஜபிதுசாத்தமந்திரபிரதானம் ஸ்ரீமன்னாராயணாக்கியம் சதமுககுலஜம் பாவயே யாயஜூகம் பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராச்சேதசாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் பரதாய பரன்னமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபஜ்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் மாரிஷ கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்மஸ்ய கவிதாவாச்சாரிண ஷண்மன் ராமகதாநாதம் கோணஜாதி பராங்கதிம் யிபன் சததம் ராமச்சரித்தமிரதாகரம் முதிரப்தஸ்தம்மனிம் வந்தே பிராச்சேதசமகல்பஷம் கோஷ்பதீகிதமாராசிம் மசகீகிதராட்சசம் ராமாயண மகாபாலரத்னம் வந்தே நிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜமம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயுதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கசிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜா ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதி பாட்டலானந்தம் காஞ்சநாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததரமூலவாசினம் பாவயாமி போமானந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர மஸ்தகாஞ்சலிம் பாஷ்மவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதின் நமதராட்சசாந்தகம் வேதவேத்யே பரேகம் ஸ்ரீஜாதேரசாத்மஜே வேத பிராஜேதாதாபி சாட்சாத் ராமாயணாத்மனா சதுபகத சமாசதம் சியோகம் சமமதுரோபநதார்த்த வாக்கியபத்தம் ரகுவரச்சரித்தம் முனிப்ரணீதம் தசசிரதச்ச வதன்நிஷாமயத்வம் ஸ்ரீராகவுந்தரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிஷாசர விநாசகரம் நமாமி வைதேஹீ சைதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஹ பரிவ்ருதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனும சமேத ஸ்ரீ ரகுநந்தன பர பிரம்மணே நம. ராமா, உனக்கு நீ யாருன்னு தெரியாதா? பிரம்மா சொல்றாரு. நீ யாருன்னு தெரியாதா? ஏதோ லோகத்துல இருக்கிற ஒரு மனுஷம் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிய. நீ சர்வஜனாக இருந்துட்டு இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாச்ச. நீ ஒரு பிராகிருதமாக இருந்திருக்கிற ஒரு மனுஷன் பண்ற மாதிரி சீதா அக்னி பிரவேசம் பண்ணச்சே இன்னும் பார்த்துட்டு நின்று இருக்கேன்னு பிரம்மா வந்து கேட்கிறாரா ராமனை பார்த்து. இதுதானா உன்னுடைய சர்வஜ்ஞத்வம்? உன் மனசுல உனக்கு தெரியாதா சீதா பிராட்டி எப்படி இருந்துருக்காருந்து அப்படின்னா, நீ யாரு? நீர் தான் சாட்சாத் எம்பெருமான். இந்த ருத்ரன்கள்ல எட்டாவது ருத்ரனாக இருந்துருக்கவன் நீ. பாதோ ஓ சிவிஷா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் தேவி. உனக்கு லோகம் மொத்தமே உன்னுடைய ஒரு திருவடியாக இருந்துருக்கு. இப்படி புருஷ சூக்தத்துல சொல்லியிருக்க மாதிரி உன்னுடைய கண்களாக சந்திரன் சூரியன்லாம் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் நீ உபேட்சசேட வைதேகி மானுஷ பிராகிருதோ யதா. நீ அப்படிப்பட்ட போய் சீதா பிராட்டிய உபேட்ச பண்றியே, இப்படி அக்னி பிரவேசம் பண்ணிட்டு நீ பார்த்துருக்கியே ஒன்னும் தெரியாத மாதிரி ராமர் கேக்குறேன். ராம்பாளை பார்த்து, ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமன் தசரதாத்மஜம் சோகம் எஸ்ட எதச்சாகம் பகவான் சத்ரவீதுமே. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ சாதாரண மனுஷன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆத்மானம் மானுஷம் மன்னே, அதுவும் தசரதருடைய பிள்ளைன்னு என்ன நான் பெரிய நாராயணன்னு சொல்லிக்கிறத காட்டிலும் இந்த குரங்குகளோடையும் ஒரு வேடுவனோடையும் பழகக்கூடிய ஒரு நிலையோடு இருந்துட்டு இருக்கிறத ராமனாக இருக்கிறத தான் நான் பெருமையா நான் நினைச்சுக்கிறேன். நான் ஆத்மானம் மானுஷம் மண்ணே ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சுட்டு இருக்கேன். நீதான் என்னமோ சர்வஜன் சர்வசத்திய சங்கல்பம்லாம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கியே, நான் யாருன்றத நீ சொல்லும் அப்படின்னு பிரம்மாவை பார்த்து ராமர் கேட்கிறேராம். எதச்சாகம், நான் எங்கேருந்து வந்தேன், எப்படிப்பட்டவன்றத நீ சொல்லு. சோகம் எத்த எதச்சாகம்
பகவான் சத்தவீதுமே இதி ப்ருவாணம் காகுஸ்தம் பிரம்மா பிரம்ம விதாம் வரஹ அப்ரவீத் சிருணுமே வாக்கியம் சத்தியம் சத்ய பராக்கிரமா. உனக்கு நான் சொல்றேன், நீ கேளுராமா அப்படின்னு சொல்றாராம். பவான் நாராயணோ தேவா சீபான் சக்ராயுத பிரபு ஏகசங்கோ வராஹஸ்வம் பூதபவ்ய சபத்னஜிதி. நீதான் சாட்சாத் சிவன் நாராயணன், நீதான் நீதான் உனக்கு சக்ராயுதத்தை ஏந்தினவனாக இருந்துருக்க, நீ வராகாவதாரம் பண்ணினவன், நீ பூமியை தூக்கி கொண்டு வந்தவனாக இருந்துருக்க, நீதான் ரிதும்மாவதாரம் பண்ணவன், நீதான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி உலகம் மொத்தத்தையும் அளந்தவனாக இருந்துருக்கவன், அப்பேற்பட்டவன் சரண்யம் சரணஞ்ச துவாமாகு திவ்யா மகர்ஷயகா, நீதான் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அடைக்கலம் புகுக்க புக தகுந்தவனாக இருந்திருக்கிறவன் நீதான், அப்பேற்பட்டவன் நீ. இப்படி வரிசையா ஒரு 15 ஸ்லோகம் சொல்ற. இந்த 15 ஸ்லோகத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கு ஏத்வாம் தேவம் த்ருவம் பக்தாக புராணம் புராணம் புருஷோத்தமம் பிராப்னுவந்தி ததா காமா நிகலோகே பரத்ரச இம மாருஷம் ஸ்தவம் திவ்யம் இதிஹாசம் புராதனம் ஏனரா கீர்த்தயிஷ்யந்தி நாஸ்தி தேசாம் பராபவா. யாரெல்லாம் இப்ப பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம் பிரம்மா பண்ற ஸ்தோத்திரம் பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை இத படிக்கிறாளோ அவளுக்கு தோல்வின்றதே வராதான். அப்படி நடுவுலயே சில வால்மீகி வந்து சில சில இடங்கள்ல தான் பலஸ்ருதி சொல்ற, ராமாயணம் முடிக்கச்சே கடைசியில சொல்ற, ராமாயணம் சேவிக்கிறதுனால இத கேட்கறதுனாலயும் படிக்கிறதுனாலயும் என்ன பலன்றத சொல்ற. ஆனா ராமாயணத்து நடுவுல பலஸ்ருதி சொல்றதுன்றது 2-3 இடங்கள்ல தான் வருது. அந்த கங்காவதரணம் பண்ணச்சே கங்கையினுடைய பத்தி அது எப்படி வந்ததுன்றத சொல்லுச்சு, அது கேட்கிறவாளுக்கு அந்த இடத்துல பலஸ்ருதி சொல்றார். அந்த பித்திருக்களுடைய கடன்ல இருந்து விடுபட்டு அவளுக்கு எல்லாம் பித்திருக்களுடைய பிரீத்தி ஏற்படும்னு சொல்றார். அதே மாதிரி இந்த இடத்துல பிரம்மா பண்ற ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு இனிமே தோல்வியே வராதுன்னு சொல்லி இதுக்கு பலஸ்ருதியே சொல்றார் இந்த இடத்துல. இப்படி பிரம்ம ஏதச்சத்வாசுபம் வாக்கியம் பிதாமக சமீரிதம் அங்கே நாதாய வைதேகிம் உத்தபாத விபாவசு. இப்படி பிரம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு விபாவசு அக்னி பகவான் சீதா திராட்டிய தூக்கிட்டு வந்து ராமர் எதிர கொஞ்சம் நிறுத்துறாராம். யாருன்னா விதூயாஸ்து சித்தாந்தாந்து வைதேகிம் பவ்யவாகனா உத்தஸ்து மூர்த்திமான் நாசு கிரகித்வா ஜனகாத்மஜாம். அவ அப்படியே சீதா பிராட்டி அப்படியே அப்ப உருக்கின பொண்ணு மோல்ல அப்படியே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்காளாம். தப்த காஞ்சன பூஷணாம் ரக்த பரதராம் பாலாம் நீலகுஞ்சித மூர்த்தஜான்னு அவளை சொல்லிட்டு ஏஷாத்தே ராம் வைதேகி பாபமஸ்யாம் ந வித்யதே ந வித்யதே நைவ வாச்சா ந மனசா நைவ புத்தியா ந சக்ஷுஷா. தோ இருக்காள் சீதா பிராட்டி, இவ வேற சீதா பிராட்டி இல்ல, ஏஷாத்தேன்னு சொல்லி சொல்ற. இதுக்கு முன்ன அக்னி பிரவேசம் பண்ண யார் சீதையோ அதே சீத்தையை தான் நான் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நான் அவளை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ வாக்குனாலையும் மனசுனாலையும் செயல்னாலையும் எந்த விதமான தப்பும் பண்ண முடியல. எந்த தப்பும் பண்ணாதவள் இவள், இவளை மாதிரி புண்ணியமாக பரிசுத்தமானவள் யாருமே கிடையாது. சுவிருத்தா விரத்த சௌட்டீரிய நத்வாம் அத்தியகர சுபா. இவள் ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்காத இருந்தவள், இப்பேற்பட்ட பதிவிரத்தைய ராவணன் கிட்ட கூட வர முடியாதவள், அப்பேற்பட்ட பதிவிரத இவளிடத்துல போய் நீ சந்தேகிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்ப ராமர் சொல்றேனா, தத்தீதமனா ராமஹா ஸ்ருத்வைவம் வததாம் வரஹா தத்யவ் முகூர்த்தம் தர்மாத்மா ஹர்ஷ வியாக்குல லோச்சனஹா. அப்படியே கண்ணல ஒரே சந்தோஷமா ஆயிப்போச்சான் இவருக்கு. உள்ளனா எங்க பொறுத்து அந்த சந்தோஷம் தெரியல, இப்பதான் அவருக்கு சந்தோஷம் வருதான். அவருக்கு கணக்கு நிஜமாவே சந்தோஷம் இருந்ததுன்னா அந்த சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வரச்சையே ஏந்து ஓடி போய் கட்டிக்க வேணாமா, ஒன்னும் பண்ணல. அப்பெல்லாம் மொர்ச்சண்ட நின்றுபிட்டு இப்ப வந்து சந்தோஷம் வந்துருக்குன்னு வால்மீகி சொல்றான். இப்பதான் வந்து திருத்திவான் ஒரு விக்ரமான்னு உவாச்ச திருசிரேஷ்டம் ராமோ தர்மபிரதாம் வரஹா. அப்ப சொல்ற, நீங்களாம் சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன அப்பீல் இருக்கு, நான் சீதா பிராட்டி ஏத்துக்கிறேன் நானு அப்படின்னா. இப்ப உன் மனசுல இன்னும் இது வரலையா? அடுத்த கேள்வி வால்மீகி உறவே மாட்டேறவர். நீங்களா சொல்லிட்டு அதுக்கோசரம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன் மனசுல அது கிடையாதா, இன்னும் ஏதாவது சந்தேகம் ஓரத்துல இருந்துட்டு இருக்கா உனக்கு அப்படின்னா. என் மனசுல எப்பவுமே சந்தேகம் கிடையாது, ஆனா லோகம் நிந்திக்க போறதுன்றதுக்காக நான் சொன்னேன் தவிர வேணும் சொல்ல. அனன்ய ஹிருதயாம் சீதாம் மச்சித்த பரிரக்ஷணியும் அகமப்பி அவகச்சி மைதிலியும் ஜனகாத்மஜாம். அவ என்னென்ன சொன்னாலோ சொன்னதுக்கெல்லாம் அப்படியே பதில். என்ன பார்த்து நீ சொல்றியே அப்படின்னா, நான் எப்பேற்பட்டவோ அப்படின்னா ஜனகருடைய பொண்ணு
அந்த எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்தவள் என்னை பார்த்து இப்படி வார்த்தையை சொன்னையன்னெல்லாம் சீதா பிராட்டி சொன்னதுக்கு மொத்தம் பதில் சொல்றாளாம். இப்போ அகமப்பி அவகச்சாமி, அகமபி அவகச்சாமி, நானும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னது மைதிலி ஜனகாத்மஜா, இவ ஜனகருடைய பொண்ணு, இவ எந்த இவளிடத்துல யாரும் கிட்ட வர முடியாது, மகாபதி வரதேன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட பிரத்யயார்த்தாந்த லோகம்னா பிரயாணம் சத்தியசம்ஸ்ரேயா, லோகத்துக்கு எல்லாம் ஒரு பிரத்யம் வரணும், லோகம்லாம் நம்பணும்ன்றதுக்காக அந்த நம்பருதுன்றது கூட செகண்டரி. சீதா பிராட்டியினுடைய பெருமை உலகத்துக்கும் மூணு லோகத்துக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் பண்ணனே தவிர, நம்புறது நான் நம்பினா போறோம் யார் போன்ற கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவளுடைய பெருமை மூணு லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் எத்தனை நாள் வந்தாலும் பதிவிரத்தை பதிவிரத்தைன்னா அதுல சீதா பிராட்டி முன்ன இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் பண்ண காரியமே தவிர, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதுங்கோ அப்படின்னா. விசுத்தா திருடுலோகேடு மைத்ரி ஜனகாத்மஜான் இப்படி சொல்லச்சே, அங்கிருந்து மேல தேவதைகள்லாம் வந்து நிக்கிறாளாம், சிவபெருமான் வந்து நிக்கிறார். சிவபெருமான் ராமனை பார்த்து சொல்ற, உங்க அப்பா தசரதர் தோ வந்திருக்கேன், உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கு, அவரை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். தசரதரை பாக்குறாராம், தசரதை பார்த்த உடனே தசரதர் ராமனை பார்த்துட்டு சொல்றாராம், ஆரோப்பியாங்கே மகாபாஹு வராசனகத பிரபு பாகுபியாம் சம்பரிஷ்வத்யா தத்தோ வாக்கியம் சமாததே அப்படியே கட்டிக்கிறேராம். ராமன் கட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், ஐயோ கைகை வார்த்தையை கேட்டுட்டு 14 வருஷம் நீ காட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டனே, நீ முழுஷா திரும்பி வருவியோ மாட்டையோன்னு நான் நினைச்சிருந்தேன், இப்ப உன்ன முழுஷா பாக்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. துவயாராம விஹீனசிய சத்தியம் பிரதிசிருணோமித்தே, நான் சொர்க்கலோகத்துல தான் நான் இருந்துருக்கேன், எத்தனையோ யாகம்லாம் பண்ணதுனால சொர்க்கலோகத்துல தான் இருந்துருக்கேன், இருந்தா கூட நீ இல்லாத சொர்க்கம் எனக்கு நரக்கமா தான் இருந்துருக்கே தவிர, உன்னோட கூட இருக்கச்சே இருந்த சந்தோஷம் எனக்கு இன்னும் வரலப்பா. இது தசரத சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை. நிஸ்தீர்ண வனவாசஞ்ச பிரீதி ராசீத் பராமமா அகல துவாந்த துஷ்டா குசலினம் பரிஷ்வஜ சலக்ஷணம் அத்ய துக்காத்விமுக்தோஸ்மி நீஹாராதிவ பாஸ்கரா அப்படின்னு. ஒரு பனி அப்படியே சூழ்ந்து இருந்துனாக்க சூரியன் வந்து அதனுடைய பிரகாசமே இல்லாத போயிடுவான். அந்த பனி விலகின பிற்பாடு சூரியனுக்கு எப்படி பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி இப்ப நான் இருந்துருக்கேன். இத்தனை நாள் வரைக்கும் நான் சொர்க்கலோகத்துல சுயமாக பிரகாசம் இருக்கிற சூரியனுக்கு கூட பனியினால் மூடிந்த மாதிரி சொர்க்கலோகத்துல இருந்தா கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத இருந்தேன், இப்ப எனக்கு 14 வருஷம் முடிஞ்சு நீ நல்லபடியா இருக்கேன்றதுனால நான் ஒரு சந்தோஷத்தோட நான் இருந்துருக்கேன் நானே, ஆகையால ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணரை ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னா, லக்ஷ்மணனை பார்த்து சொல்றேனா, உனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படின்னு. ராமம் சுஸ்ரூஷதா பக்தியா வைதேகியா சகதீட்டையா கிருதா மம மகாப்ரீதி பிராப்தம் தர்ம பலஞ்சதே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க, சீதையோட கூட இருந்துருக்கிற ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கையே, இதை காட்டிலும் பாக்கியம் உன்னை காட்டிலும் பாக்கியம் படைச்சவா யார் இருந்துருக்கா, நீ அப்பயே பண்ணின்று அப்படின்னா. ராமே பிரசன்னே சொர்க்கஞ்ச மகிமானம் தத்தோத்தமம் ராமம் சுஸ்ரூஷ பத்ரந்தே சுமித்ரானந்த வர்தன, இப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணையான அதை காட்டிலும் புருஷார்த்தம் உனக்கு ஒன்றும் கிடையாது, அதை நீ எல்லா காலமும் பண்ணுங்க. பக்கத்துல சீதை இருந்துருக்கா, சீதையை பார்த்து சொல்லணும், என்ன சொல்றது இவ்வளவு நாய் நடந்தது மொத்தம் மேலேந்து தசரத சக்கரவர்த்தியும் பார்த்துட்டு இருக்கேன், ராமர் சொன்ன வார்த்தை எல்லாம் அப்பா வாவா பிள்ளையோ யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தசரத சக்கரவர்த்தியும் ராமர் பண்ண தப்புன்ற ராமர் பண்ணது தப்புன்னே சொல்ல மாட்டார். இப்ப இவ பண்ணிருக்கே அவ மனசுல நினைச்சு போலோ என்னமோன்னு இவருக்கு எண்ணம் வந்துட்டான், என்ன பார்த்து ராமர் இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்லி என்ன அக்னி பிரவேசம் பண்ண வச்சார, உன் பிள்ளை கதி இப்படியா, உன் பிள்ளை இப்படியா, ஒரு ஆச்சரியமான பிள்ளையா இருக்கிற அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போறாள் சீதைன்னு நினைச்சுண்டு அந்த சீதா பிராட்டி பார்த்து தசரத சக்கரவர்த்தி சொல்றாராம், புத்திரி தியாபாஷ்ய மதுரம் சனைஹி ஏனாம் உவாச்சக அவள்கிட்ட சொல்லிச்சு மொள்ள சொல்றாராம். அம்மா குழந்தை அப்படின்னு அவள் பார்த்து புத்திரின்னு சொல்லி கூப்பிடுறாராம். சொல்லிட்டு சொன்ன, கர்த்தவியோ நச்சு வைதேகி மன்யு தியாகமிமம் பிரதி, இப்படி ராமன் இந்த மாதிரி பண்ணிட்டேருன்னு ராமன் இடத்துல கோச்சுக்காதம்மா, ராமன் ஒன்னும் தப்பே பண்ணல, எதப்பி பார்த்தமானா இது பெரிய தப்பு காரியம் பண்ணிட்ட மாதிரி லோகத்துல தோணும். கிருத்தம் எத்து தே அந்யநாரீனாம் யசோஹ்யபிகவிஷ்யதி, இப்ப ராமன் பண்ணதுனாலதான் உனக்கு பெண்மணியடைக்குள்ளேயே சிறந்த பெண்மணின்ற ஒரு பேர் பட்டம் வரத்துக்கு தான் ராமன் பண்ணினா தவிர, ராமன் மனசுல ஒன்னும் இல்லம்மா, உன்னதான் எப்பவும் நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா, ராமன் நீ தப்பா நினைச்சுக்காதேன்னு பிள்ளைக்கு சப்ப கட்டு கட்டுறான் தசரத. இப்படி மூணு பேரையும் பார்த்து சொன்ன பிற்பாடு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டே எல்லாம் முடிஞ்சு போச்சு.
அடுத்த கணம் பார்க்கிற இங்க எல்லாரும் கிளம்பி ஊரை விட்டு போனோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானர சேனா எல்லாம் போயின்னு இருக்கு. வானர சேனையெல்லாம் கிளம்பி போயிடலாம். அப்ப இவர் சொல்ற விபீஷணன் பக்கத்துல இருந்து சொல்ற, இன்னும் ஒரு நாள் இருந்து இங்க குளிச்சுட்டு தீர்த்தமாடி நல்லா சுத்தமா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ ராமர் சொல்றாராம், இல்ல இல்ல எனக்காக தர்மாத்மாவாக இருந்துட்டு இருக்கிற பரதன், நான் என்னைக்கு நான் காட்டுக்கு போனனோ அன்னிலேருந்து அவனும் இதே மாதிரி ஜட்டையெல்லாம் தரிச்சுண்டு மர உரியை உடுத்திண்டு அங்க நந்தி கிராமத்துல இருந்துட்டு இருக்கான், நாளாய் போச்சு, இன்னும் ஒரு நாளைக்குள்ள நான் அங்க போய் சேரலன்னாக்கா பரதன் பிராணனை விட்டுடுவான், ஆகையால நான் போய் சேரணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ மீதி பேரை பார்த்து சொல்லி சொல்றாராம், நீங்கள்லாம் எப்படி சௌகரியமோ அப்படி போய் சேருங்கோ அப்படின்னு சொல்லச்சு விபீஷணன் சொல்ற, அவ்வளவுதான ஒரு நாள்ல போகும்படியா நான் பண்றேன், குபேரனுடைய புஷ்பக விமானத்தை ராவணன் இத்தனை நாள் வரைக்கும் இங்க வச்சிருந்தான், அந்த புஷ்பக விமானத்துல நான் மொத்த பேர் ஒன்னு அழைச்சும் போய் கொண்டு விட்டுறேன், ஒரே அகசு ஒரே ஒரு ஒரு மத்தியான வேளையில இங்கேருந்து கிளம்பினவானாக்கா அயோத்திக்கு போய் சேர்ந்து விடலாம், ஆகையால போய் சேருங்கோ, ஆகையில நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மந்திர் நகல் கர்த்தவியா சகேத்வாம் தானுவானுயே உபஸ்தாபயமே சீக்கிரம் விமானம் ராட்சதேஸ்வர, அப்படியானா சீக்கிரம் அந்த விமானத்தை எடுத்துட்டு வா, சீக்கிரம் வா, நான் உன்னை நான் கோச்சிக்கல, சீக்கிரம் வந்து சேர், நீ தப்பா நினைச்சிக்காத அப்படின்னா. தற்புஷ்பகம் காமகதம் விமானம் உபஸ்திதம் பூதரதம் நிகாசம் திருஷ்டா ததா விஸ்மயமா ஜகாம ராம தசோமித்ரி ருதார சத்வஹா. அந்த புஷ்பக விமானத்தை பார்த்த உடனே ஆச்சரியப்படுற, நாங்கள்லாம் சின்ன பசங்களா இருக்கிறதே கிராமத்துல இருந்தோம், எப்பேனா ஏரோப்ளேன் போச்சுனாக்கா அது வர வரன்னு இருக்கிற வழியும் கூட்டிட்டு ஏரோப்ளேன் போறது பாரு, ஏரோப்ளேன் போறதுன்னு பார்த்துட்டே இருப்போம், அதுவும் ஏரோப்ளேன் போச்சுன்னா அது கண்ணுலேருந்து மறைகிற வரைக்கும் அந்த ஏரோப்ளேனை பார்த்துட்டே இருப்போம். என்னைக்கானா பட்டணம் வந்தோம்னாக்கா மீனம்பாக்கம் வழியா போகத்தே பார்த்துவானா, அங்க பாரு ஏரோப்ளேன், அங்க பாரு ஏரோப்ளேன்னு இங்க இருக்கிறவாள்லாம் காண்பிப்பா, அது பார்த்துட்டே இருக்கும், அதுக்குள்ளயும் பஸ் போயிடும், அது ஏரோப்ளேன் வரது தெரியும், அது இவ்வளவு பெருசா இருக்கா, நம்ம குட்டியா பார்த்த ஏரோப்ளேன் இவ்வளவு பெருசா இருக்கான்னு நாங்க நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆச்சரியம் வந்துருத்தான் ராமனுக்கு, இப்படி கூட ஒரு விமானம் இருந்துட்டு இருக்குமா, இவ்வளவு பெருசு இருக்குமா, இதுல ஏறிட்டு போனா இது பறக்குமா, இதுக்கு ரெக்கெல்லாம் வேற இருக்கே, இது பறக்குமா அப்படின்னா, ஏன்னா ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு ராமனுக்கு தெரியாது இல்ல, ஆனா மனுஷனா தானே அவர் நினைச்சுட்டு இருக்கு, அதே மனுஷ பாவனையே இப்ப பண்றேன் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு சொல்றேன். அந்த ஏரோப்ளேன்ல ஏறி உட்காந்துட்டு இவா மூணு பேரும் ஏறிண்ட உட்காண்டாச்சு புஷ்பக விமானத்துல, விபீஷணன் கீழ சுக்ரீவன் எல்லாரும் இருந்துருக்கா, அவ எல்லாரையும் பார்த்து பெரிய ஒரு கை கூப்பிடுற, நீங்கள்லாம் எனக்கு இவ்வளவு சகாயம் பண்ணிருக்கோங்கோ, உங்களுக்கு எப்படி நான் பிரதி பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நீங்க சகாயம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள்லாம் அவாவா போய் சேருங்கோ, சுக்ரீவா நீ கிஷ்கிந்தைக்கு போய் சேரு, விபீஷணா நீ லங்கைக்குள்ள போய் இத்தனை நாள் வெளியில இருந்தது போறோம், நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டு நீ சௌக்ஷமா இருந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அனுமதி பண்ணி போய் சேருங்க போய் சேருங்கன்னு சொல்லி சொல்ற. அப்ப நான் போயிட்டு வரட்டமா அப்படின்னு சொல்லி சொல்ற ராமர். கேட்கச்சே பக்கத்துல கை கூப்பிட்டு விபீஷணனும் சுக்ரீவனும் கேட்கிறாளாம், நானும் கொஞ்சம் ஏறிக்கிறேன்னா இந்த ஏரோப்ளேன்ல அப்படின்னு, என்னத்துக்கு புஷ்பக விமானத்துலன்னா, நீ அயோத்திக்கு நான் உன்னை இத்தனை நாள் வரைக்கும் ராமன மரவுரி தரிச்சுட்டு இருக்கிற ராமனை தான் நான் பாக்குறேன், தலைமொத்தம் ஜட்டையா இருந்துட்டு இருக்கிற ராமனை தான் நான் பாக்குறேன், உன் தலையில கிரீட்டம் சேர்த்துண்டு சிம்ஹாசனத்துல உட்காந்து ராஜ்யசாசனம் பண்ற ராவணன் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள்லாம், உங்களோட நான் வரேன் நானு அப்படின்னா. இது இடம் விபீஷணன் பாக்குறேன், இது குட்டி ஏரோப்ளேனா பெரிய ஏரோப்ளேனா எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னா, விபீஷணன் இப்படி பாக்குறேன், எத்தனை பேர் வேணாலும் கொள்ளுன்னு அப்படின்னு சொல்லிட்டாலும் ஏறுங்கடான்ட்டு குரங்குகளுக்கு எல்லாம் கேட்கணுமா, எட்டி எட்டி பார்த்துட்டு எகிரி எகிரி குச்சுட்டு மொத்தம் போயிடுதான். இவர் பார்த்தார் ராமர் எங்க உட்காந்துக்கிறதுன்னு ஜன்னலோரமா ஒரு இடத்துல பார்த்து உட்காந்துட்டேறான், ராமர் பக்கத்துல சீதா பிராட்டி, சீதைய அப்படியே மடியில ஏத்திண்டு அங்க உட்காந்துக்கிறான், அங்கே நாதாய வைதேகின்னு அவ மடியில ஏத்தி பிடிச்சி கைய பிடிச்சி தூக்கி பக்கத்துல உட்காந்து வச்சுட்டேதான். அயோத்தியம் கந்து மிச்சாமா சர்வான் நயதனோ பவானு திருஷ்வா துவாம் அபிடே காத்ரம் கௌசல்யாம் அபிவாத்யத அபிஷேகம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, விபீஷணனுக்கு சமுத்திரக்கரையிலேயே ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி இங்கே வேணா அபிஷேகம் பண்ணி என்ன பாத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு குரங்கு சொல்லித்தான், உனக்கு அபிஷேகம் பண்ணிட்டு
உன்னை பெற்றெடுத்த உன் தாயாரையும் சேவிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுறேன்னா கௌசல்யா இங்க வர முடியாது, எல்லாம் கட்டாயம் பிளேன்ல தான் வந்தாகணும், புஷ்ப விமானத்துல தான் வந்தாகணும்னு தீர்மானம் ஆகி போச்சு. கைசல்யம் அபிவாத்தியம் அங்கே டேரா போட்டுட்டா என்ன பண்றதுன்னு நீ நினைச்சுக்கிறியா? இல்ல, அசிராதாகமி ஷியாமஹா ஸ்வகிருகாந்திரபசத்தமா, உமக்கு பட்டாபிஷேகம் ஆனதை பார்த்த உடனே நாங்க எங்க இடத்துக்கு வந்துடுறோம்னா, அயோத்தியிலேயே நாங்க உட்காந்துருக்க மாட்டோம், நீ விசாரப்படாத அப்படின்னு சொல்லிட்டாதான். பிரியா பிரியதரம் லப்தம் எதகம் சுசுகிருஜனஹா அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணச்சு, நமக்கு யார் யாரெல்லாம் சுகிருத்தா இருக்காளோ அவள்லாம் அந்த காரியத்தை பார்த்தாள்னாக்க அப்போ அவளுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு குழந்தை இருந்துருக்கு, அது கான்வகேஷன்ல பெரிய வந்து டிகிரி வாங்குறது, பிஹெச்டி பண்ணி டிகிரி வாங்குறது அப்படின்னு சொன்னா, அவள் அப்பா அம்மா அந்த கான்வகேஷன்ல அந்த குழந்தைய வாங்குற இதை வாங்கச்சு, டிகிரி வாங்கச்சு பார்க்கச்சு சந்தோஷப்படுறா. அந்த மாதிரி அவளுடைய நண்பர்கள்லாம் இவ வாங்கறத பார்த்து சந்தோஷப்படுற, அந்த மாதிரியா தான் ராமனை பொறுத்த வரைக்கும் தனக்கு ரொம்ப பிரீத்தியோட இருந்திருக்கிற விபீஷணன் சுக்ரீவன் ஹனுமான் இவெல்லாம் பட்டாபிஷேகத்தை பாக்கிறதுக்கு வர, இதை காட்டிலும் சந்தோஷம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரான். அங்க ஓரமா சீட்டை பார்த்து உட்காந்துட்டா, சென்னலோரமா சீதா பிராட்டியும் ராமரும் உட்காந்துட்டாலாம், விமானமும் கிளம்பிடுத்து இத்தனை குரங்கையும் ராட்சசம் மொத்த பேரையும் கிளப்பிட்டு இதுக்கு வந்துடுத்து. அங்கேருந்து கிளம்பிச்சே பாக்குற யுத்த பூமி முன்ன தெரியுது. அந்த ஏரி வரைச்சே பார்த்தோம்னாக்கா கீழேந்து மேல பாக்கச்சு கிட்டக்க வர்றது இருக்கும் இல்லையா, லங்கையிலேயே இருந்துட்டு இருக்கு, யுத்த பூமி இருந்துட்டு இருக்கு. அப்ரவீன் மைசிலியும் சீதாம் ராமஹா சசி நிபானனாம் கைலா சசிகராகாரே திரிகூட சிகரே சீதாம் ஏஷதத்த வரசேதே பிரமாதே ராட்சசீ பிரமாதி ராட்சசேஸ்வரா தவஹேதோர் விசாலாட்சி நிஹதோ ராவணோமயா. கொஞ்ச நாள் முன்ன ராமர் ஒரு வார்த்தை சொன்னார், இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், அதான் பார்க்கணும். பெரிய வரன்கள்லாம் ராட்சசர்களால் அழிவில்லாமை, தேவதைகள்னால வழிவில்லாமை, இப்படிப்பட்ட வரன்லாம் பெற்றவனாக இருந்திருக்கிற ராவணன் தோ இந்த இடத்துல தான் விழுந்து கிடக்கிறான். உனக்காக அந்த தவஹேதோர் விசாட்சி நிகதோ ராவணோ மயா, உனக்காக தான் அந்த ராவணனை வதம் பண்ணன் நானே அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்ன இந்த ராவணன் ராமர் சொன்னார், உனக்காக எல்லாம் பண்ணல, எங்க இட்வாகு வம்சத்து கௌரவத்துக்காக நான் பண்ணேன்னு சொன்னது போக அந்த வாய் தான் இப்ப திருப்பி சொல்றதான். தவஹேதோர் விசாலாட்சி நிகதோ ராவணோ மயான்னு வருஷ வருஷா சொல்லிட்டு வர்றதா, இந்த இடத்துல இந்த இடத்துல தான் இந்திரஜித்து விழுந்தான், இந்த இடத்துல தான் அக்கம்பரன் விழுந்தான், இந்த இடத்துல தான் கும்பகர்ணன் விழுந்தான்னு இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அங்கேருந்து வந்தா சேத்து வந்துட்டான். ஏக சேதுர்மயா பத்தா சாகரே லவணர்ணவே தவஹேதோர் விசாலாட்சி நலசேது சுதுஷ்கரா, யாராலையும் கட்ட முடியாததாக இருந்திருக்கிற நல சேத்து உனக்காக நான் கட்டினம்மா நானே, இதோ இத பாரு. பசியசாகரமற்றோபியம் வைதேகி வருணாலயம், உன்னால நினைச்சு பார்க்க முடியுமா இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல இப்படிப்பட்ட ஒரு சேத்து ஒரு அணை கட்டுறதுன்றது உன்னால நினைச்சு பார்க்க முடியுமா? உன்னாலேயே நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்த உனக்காக நான் பண்ணிருக்கேன்றத நீ பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லுனா, அங்கேருந்து பாக்குற ஒவ்வொன்னா காய்ச்சிட்டு வர என்ன எதுலாம் அவள் பார்த்த இடமோ, பார்த்த இடம் பார்க்காத இடம் எல்லாத்தையும் சொல்லணும். இதெல்லாம் அவள் பார்க்காதது முன்ன சொல்லிட்டு இருக்கா. ஏஷாசா திருஷ்யத்தை சீதா கிஷ்கிந்தா சித்திரகானனா சுக்ரீவஸ்து புரி ரம்யா எத்ரவாலி மயாஹதா அப்படின்னா, தோ கிஷ்கிந்த தெரியுது அங்கிருந்து அவ்வளவு சீக்கிரம் வந்துருத்து, இந்த கிஷ்கிந்த வந்துருத்து இங்கதான் வாலியை நான் ஹதம் பண்ணந்தானு கொலை பண்ணந்தானு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு இந்த கிஷ்கிந்த அப்படின்னு கிஷ்கிந்தை காமிக்கிறாள். அவர் ராமர் காமிக்கிட்டே சீதா பிராட்டி சொல்றாளாம், ஒரு சின்ன விஷயம் உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படின்னு. என்ன வேணும்? இத்தனை குரங்குலாம் வந்திருக்கு உம்மை கோஷ்டியில சேர்த்துட்டு, எனக்கு யாரும் இல்ல, இந்த குரங்கனுடைய மனைவிமார்கள்லாம் இந்த கிஷ்கிந்தையில இருந்துட்டு இருக்கா, இங்க ஒரு ஸ்டாப் அதை கொஞ்சம் நிக்க வச்சுட்டு அவளையும் அழைச்சிட்டு போனோம்னு எனக்கு ஆசையா இருக்கு, அவளையும் அழைச்சும் போலான்னு. கந்துமிச்சே சகாயோத்தியாம் ராஜதானியும் தயா சகா அப்படின்னு சொல்லி, ஏவ முக்தோச வைதேகியா ராகவஹா பிரத்திவாசதாம் அப்படின்னா, சரி குரங்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு போறேன், ரொம்ப சந்தோஷம் அதுக்குன்னா ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த விமானம் அங்க இறங்கித்தான் கிஷ்கிந்தில, அந்த விமானம் வந்து இறங்கினதை பார்த்த உடனே குரங்குக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி ஒண்ணு இருக்கான்னா வந்திருக்கா அப்படின்னு. அந்த விமானத்து மேலேருந்தே குரங்கெல்லாம் இருந்துருக்குதான், அந்த குரங்கு கொண்டாட்டிலாம் கீழே இருந்து பாக்குறது, கோபார் நான் எங்க இருக்க பாரு நாங்க எங்க உட்காந்துருக்கோம் பாருன்னு அந்த குரங்கு மேல இருக்குது. கார்ல உட்காந்துட்டு அந்த காலத்துல சின்ன பசங்க எல்லாம் கார்ல உட்காந்து நடந்து போறவனப்பா, கோபார் நான் உட்காந்துருக்கோம் பாரு நான் உட்காந்துருக்கோம் பாருன்னு சொல்ற மாதிரி இதுகள் பண்ணிட்டு இருக்கிறான். சுக்ரீவன் இடத்துல சொல்றேன், போப்போ போய் அழிச்சுட்டு வா, உனக்குதான் இருக்குன்னு நினைச்சுக்காத, உன் தாரை முதலியவாழ்லையும் அழிச்சுட்டு வா, சீட்டை ஓணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா,
சுக்ரீவ போயிட்டு இருந்தது. எல்லாம் ஒரே கணத்துல சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொன்னா எல்லா குரங்கு பொண்டாட்டிகளும் மொத்தம் ஏறிடுத்தான். பெண் குரங்கு ஆண் குரங்கு பெண் குரங்கு மொத்தம் குரங்கு மயமா போயிட்டுதான். அங்கேருந்து வழியெல்லாம் போட்டுட்டே சொல்றேன், இதுதான் வந்து தண்டக்காரன்யோ, இங்கதான் அகத்தியாத்திரமோ, நானும் நீயுமா இங்க இருந்தோம் பாரு, இதுதான் பஞ்சவட்டி, இப்படி ஒவ்வொரு இடமா காண்பிச்சுட்டே போறேறான். எட்டி 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 பாக்குறதுக்கெல்லாம் குரங்குகள்லாம் மாத்தம் சென்னல, இவா ரெண்டு பேர் மாத்திரம் என்னென்னமோ சொல்லி அதுகளவும் பார்த்ததில்லை. ஆகையால விமானத்துல பாக்கல, அது அப்படியே சொல்றது, நான் சொல்ல கதைக்காக சொல்ல. உற்பத்தியோத்பத்திய சம்ஹிஷ்டாக தாம் புரியும் ததிர்சுஸ்பதா, எகிரி எகிரி குச்சுட்டு ஜன்னலால பாத்துட்டு இருக்கு. ஜன்னல பக்கத்துல இருக்கவாதான் பாக்குறவா, இன்னும் தூரம் இருக்கவாள்லாம் ஜன்னல தெரியாதோ இல்லையோ, அதுகள்லாம் எகிரி எகிரி வெட்டி எட்டி பார்த்துதான். இப்படி தபஸ்து தாம் பாண்டுர ஹர்மிய மாலினியும் விசால கட்சியாம் வஜவாஜி கருவிரதாம் புரி மபசியன் பிளவகாஸ்வராட்சதா புரி மகேந்திரஸ்ய யதா அமராவதீம். அயோத்தியா பட்டணத்தை வந்து பார்த்துட்டு அயோத்தியக்கே வந்துட்டா கிட்ட வந்தாய் போச்சு, அவ்வளவு தூரம் வந்தாய் போச்சு. பூர்ணே சதுர்தசே வருஷே பஞ்சமியாம் லக்ஷ்மணாகிரஜா பரத்வாஜாசிரமம் பிராப்பிய வந்தே நேதாம் புனீம். 14 வருஷமும் முடிஞ்சு போச்சு. ஒரு பஞ்சமியில தான் அவர் கிளம்பினார். அந்த 14வது வருஷம் முடிஞ்ச நாள்ல பஞ்சமி இன்னைக்கு பரத்வாஜாசிரமத்துல வந்து இறங்கிட்டேராம். புஷ்பக விமானத்தோட இறங்கிட்டா பரத்வாஜர் சொல்றான், பரத்வாஜரை பார்த்து கேக்குறான், நீ கிட்டக்க அயோத்தி கிட்டக்க இருந்துட்டு இருக்கே, இந்த அயோத்தியில என்ன சமாச்சாரம் நடக்கிறது, எதனா தெரியுமா என்ன சின்ன ராமர் அவரை கேக்குறே. அண்ணா தெரியும், பரதன் ராஜ்யசாசனம் எல்லாம் பண்ணல, அவர் பாதுகையை வச்சு உன்னுடைய பாதுகையை வச்சு ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்க, பாதுகா ராஜ்யம் தான் நடக்கிறதே தவிர பரதனுடைய ராஜ்யம் நடக்கல, எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் விசாரப்படாது அப்படின்னு. சரி அப்ப நான் போயிட்டு வரேன், பரதனை பாக்கணும், நாளாகி போச்சு, 14 வருஷம் முடிஞ்சாகி போச்சுனாக்கா பரதன் பிராணனை விட்டுருவேன்னு சொல்லிட்டான், நான் வரலன்னாக்கா அன்னைக்கே அதுக்காக தான் நான் பாதுகைய ஒரு பணையமா வச்சுட்டு வந்தேன். பின்ன தம்பிக்கு வான் பணையம் வைத்து என்று இவர் சொல்ற, பெரியாழ்வார் சொல்ற, அது பணையமாக வச்சிருக்க எத்த பாதுகைய, எது தன்னை காட்டிலும் பாதுகைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வந்திருக்கு. நான் கணக்கு 14, அதாவது அப்ப சத்தியம் பண்ணது என்ன, 14வது வருஷத்துல நான் வந்து ராஜ்யசாசனத்துல உன்னிடத்துல இருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் பாதுகையை கொடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப என்ன ஆயிடுமோ தெரியாது, நான் போயிட்டு வரேன் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப பரத்வாஜர் சொல்லிட்டேறான், அதெல்லாம் கிடையாது, இத்தனை பேரும் சாப்பிட்டுதான் போனோம் அப்படின்ட்டு. இத்தனை பேருக்கு உண்மையில எங்கேருந்து சாதம், அதை பத்தி உனக்கு என்ன விசாரம், ஒத்தனா ரெண்டு பேரா நான் மாத்துல சாப்பிட்டு போறதுக்கு லட்சோப லட்சம் குரங்குகள் வந்திருக்கு, ராட்சசாக வந்திருக்கா, இதுகளுக்கெல்லாம் போடணுமே அப்படின்னா பெரிய ததியாராதனை நடக்கிறது. இது இந்த ததியாராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கச்சு பார்த்தோம்னா, அப்ப ராமருக்கு மாத்திர சந்தேகம் வந்துருச்சு, இந்த வம்ப வானாம்பா ஹனுமான பார்த்து திருப்பி அனுப்பிச்சிட்டா, எல்லாம் சாதம் போட்டிருக்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா, ராமர் சாப்பிடாத உட்காந்துட்டு இருக்கேன், தர்ம உட்காந்துட்டு இருக்கிறான், ஏன் நீர் சாப்பிடல ஏன் சாப்பிடல அப்படின்னா, இரு வாய்மூன்று பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன ஹனுமான அனுப்பிச்சுட்டார் பரதனிடத்துல. நந்தி கிராமத்துக்கு போ, நான் வந்துட்டே இருக்கேன், பரத்வாஜருடைய வார்த்தையை மீற முடியல, இங்க ததியாராசனம் ஆகிட்டு இருக்கு, நாளை காத்தால வந்து சேர்ந்துடுறோம், நீ எதுவும் நீ பிராணன தியாகம் பண்ணிட போற, வந்துட்டே இருக்கின்றத போய் சொல்லு அப்படின்றதுக்காக சொல்றேன். அதுக்காக தான் ஹனுமான் வர வரைக்கும் இவர் காத்துருக்காராம். ஹனுமானும் வந்த பிற்பாடு அவரும் சாப்பிட்டேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதிகம். இதுல திருமங்கையாழ்வார் பாசுரம் திருவரங்கம் விஷயமான பாசுரத்துல வாத மாமகன் மர்க்கட்டம் என்கிற பாசுரத்துல சொல்லச்சு, இது ஒரு குரங்கு, இது மனுஷ ஜாத்தியம் இல்லை அப்படின்னு எல்லாம் பார்க்காமல் அந்த குரங்குக்காக காத்துண்டு இருந்து நீ சாப்பிட்ட பிற்பாடுதான் நான் சாப்பிடுவேன்னு காத்துண்டு இருந்தேன்னாக்க உன்னுடைய எளிமையை என்னன்னு சொல்றது. அரங்கமா நகர்வுளா நின்று ரங்க சிறங்கத்தை இருந்துருக்கிற ரங்கநாதர் ஸ்தோத்திரம் பண்றார் திருமங்கையாழ்வார், அதை இங்க ஞாபகம் படிச்சுக்கணும். அப்போ ஹனுமாரை கூட்டு ரகசியமா ஒரு வார்த்தை சொல்றான், பாரு நேர போகாத ஒரு மனுஷனுடைய உருவம் எடுத்துக்கோ, போற வழியில சிங்கபேரபுரம்னு ஒரு இடம் வரும், அந்த இடத்துல குகன் இருப்பா, குகன் எனக்கு அத்தியந்த ஸ்நேகம், சிங்கிபேரபுரம் பிராப்பிய குஹம் ககன கோச்சரம் நிஷாதாதிபதி ப்ரூஹி குசலம் வச்சனான்மமா. அவன் இடத்துல போய் நிஷாத வேடுவர் தலைவனாக இருந்திருக்கிற குஹன் இடத்துல போய் சொல்லு, நான் அவரை விசாரிச்சேன்னு சொல்லு. சொல்லிட்டு பரதனுடைய எண்ணம் எப்படி இருந்துருக்குன்றத பொதுவா கேட்டுக்கோ, அப்புறமா நீ பரதன் இடத்துல போ, நேர போகாத அப்படின்னு சொன்னான். அயோத்தியாச்சே மார்க்கம் பிரவிற்த்தி பரதஸ்யத, அயோத்தியைக்கு வழியையும் பரதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதையும்
அந்த குகன் சொல்லுவ, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொன்ன. அங்கேருந்து நீ போ நந்தி கிராமத்துக்கு போய் பரதன் எப்படி இருக்காரோ அவரை போய் பாரு. அவரை பார்க்கச்சு ஏதா யமாக்காரம் பஜதே பரதஸ்ததா சஜதே வேதிதவியா சர்வம் யச்சாபிமாம் பிரதி. அந்த பரதனிடத்துல போய் மொள்ள மொள்ள ஒரே ஒழியா கிடுகிடுன்னு ஒரே மூச்சுல இங்கே 14 வருஷமா நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லாத, மொள்ள மொள்ள கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. நீ சொல்லச்சு சீதா பிராட்டி இருந்தா, அவளை ராவணன் எடுத்து தூக்கி போயிட்டான், அப்புறம் சுக்ரீவனோட சக்கியம் சேது பந்தனம் அப்படி ராவண வதம் இப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்னா இப்படி சொல்லிட்டு வா. இப்படி சொல்லிட்டு வரச்சே பரதனுடைய முகத்துல என்ன மாதிரி ஒரு மாறுபாடு அடைகிறதுன்றத நீ பார்த்துக்கோ. ஐயோ வந்துட்டானே ராமன் நினைச்சுக்கிறானா, இல்ல ஐயோ ராமனுக்கா இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறானா, எப்படி நினைச்சுக்கிறான்னு அதை பார்த்துட்டு முகத்துல இங்கிதத்தை பார்த்துண்டு தத்வேன முகவர்ணையன திருஷ்டியா வியாபாஷித்தேனச்ச, அவனுடைய முகத்தினுடைய இருக்கிறதுனாலையும் அவனுடைய சொற்கள் இதுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றான்றதுனாலையும் அவன் மனசுல என்ன இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கோ. இது ஹனுமாரை பார்த்து சொல்ற வார்த்தை இது. இது மறுபடியும் சீதையின் இடத்துல ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிடு ராமர், நாம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, லோக திருஷ்டியில தப்பு பண்ண மாதிரி தோணும். அதே மாதிரி பரதன் இடத்துலயும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ராமனுக்கு வரக்கூடாது, இருந்தாலும் இதை சொல்லிருக்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் மனுஷ பிரகிருதி தான், ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லச்சே ஒரு தப்பு பண்ணச்சே, ஒரு எப்பவுமே நம்ம முதல் முதல்ல ஒரு தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த முதல்ல தப்பு பண்ணச்சே ஐயோ தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு சொன்னோம், அந்த தப்பை மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு வந்தோம்னா அது ரொம்ப சகஜமா போயிடும். ஒரு நாள் சந்தியாவனம் பண்ணாது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு சாதமே வேண்டுக்காது, ஐயோ சந்தியாவனம் பண்ணாது சாப்பிட்றமே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணும். நிச்சயமே சந்தியாவனம் பண்ணாத வாழ்க்கை அது தப்பு பண்ற மாதிரியே தோணவே தோணாது, இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 14 வருஷ காலம் ஒருத்த ராஜ்யத்தை சாதனம் பண்ணியிருந்தாள்னாக்கா, யாரோ ஒருத்தருண்ட நம்ம ஒரு ஆத்தை கொடுத்து வச்சிருக்கோம், ஒரு ஃபிளாட்டு எங்கேயோ அமெரிக்காவில் இருந்துருக்கா, ஏசி எல்லாம் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபிளாட்டு கொடுத்துருக்கா, அந்த ஃபிளாட்டு நம்ம மாட்டில் ஏசி எல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் எனக்கு சே வாத்து சாவியை கொடுத்துருக்கா அப்படின்னா, சரி நான் வர வரைக்கும் நீ போய் படுத்துக்கோ அப்படின்னா, நிச்சயம் போய் அந்த ஏசியை போட்டுட்டு போகிறது, ஒரு கரண்ட் சார்ஜ் இல்லாத அவள் செலவில் போய் தூங்கிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், உற்சவ சமயத்துக்கு அவள் வந்துட்டா 10 நாளும் அவள் இருக்க போறா அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சாவியை திருப்பி கொடுக்கறதுக்கு மனசே வராது. இதுவா இப்படி வரணுமா, நீ வேணும் இங்கெல்லாம் கஷ்டமா இருக்கும், மெட்ராஸ்லேருந்தே வந்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம் நாம். அந்த மாதிரி ஒரு கால் பரதனுக்கு 14 வருஷமா ராஜ்யசாசனம் பண்ணதுனால தானே பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கோ என்னமோ தெரியாது, இது மனுஷ சுவாவம் இல்லையோ, அதை தெரிஞ்சுட்டு நீ அப்புறமா நீ பரதனன்ட்டு சொல்லு, முள்ள முள்ள சொல்லு அவனுடைய ரியாக்ஷன் எல்லாம் என்ன இருந்துட்டு இருக்குன்றத. மனுஷம் தாரியன் ரூபம் அயோத்தியாம் தரித்தையவு, இது சொன்ன உடனே அனுமாரும் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு அயோத்திக்கு போனாராம். அயோத்திக்கு போறதுக்கு முன்ன நந்தி கிராமத்துல பரதன் இருக்காராம், பரதனை போய் பார்க்கலாம். ஜடிலம் மலதிக்தாங்கம் வியசனகரசிதம் பலமூலாசினம் தாந்தம் தாபசம் தர்மச்சாரிணம் பாதுகேதே புரஸ்கிருத்ய பிரசாதம் தம் வசம் தராம். என்னென்னமோல்லாம் ராமர் சொல்லி எனக்கு பேர் அங்க நடக்கிறது விபரீதமா இருந்துருக்கு. அங்க போய் தசரசரை பாக்கலாம், அப்படி கிருஷமா இருந்துருக்கா. அன்னைக்கே ராமர் சொன்னேன் நசர்வே பரதோ பரதோபமாக, எல்லாருக்கும் அண்ணன் தம்பி எல்லாம் இருந்துருக்கலாம், பரதன் மாதிரி ஒரு தம்பி வருவாளா அப்படின்னு ராமர் சொன்னேன். அதே ராமர் தான் இன்னைக்கு போய் பாருன்னு சொன்னேன். இது என்ன இப்படி மாறி மாறி முரண்பாடா இருந்துருக்கேன்னா, அன்னைக்கு ராமன் என்ன சொன்னாரோ அது சத்தியமான வார்த்தை தான். ராமனையே நினைச்சு என்னைக்கு சாட்டையிற தெரியல, பிராணதாரணத்துக்காக ஏதோ பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டுட்டு இத்தனை நாள் இவர்களும் உயிரை வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் இல்லாது. ஜட்டிலம் மலதிக்தாங்கம் பிராத்ருவியசன கரிசித்தம், ராமனையே நினைச்சு நினைச்சு அப்படியே கிருஷமா இருந்துருக்க, அவரும் மறவுறை தரிச்சுட்டு தலைமுடியெல்லாம் ஒரே இது பண்ணிட்டு இப்படி இருந்துருக்க, இந்த பாதுகையின் இடத்துல சொல்லி சொல்லி ராஜ்யசாசனத்தை பண்ணிட்டு இருக்காரு. இது ராமனுடைய கட்டளைன்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பரதனை போய் பாக்குறேராம். அவர் பார்த்துட்டு இன்னும் வரலையே வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, வரலையே வரலையே இன்னும் கிருஷ்ணா பெரிய அக்னியை மூட்டி வச்சிருக்க, இந்த என்ன இது 14வது வருஷம் முடிஞ்சு போச்சு ராமன் வரலன்னாக்கா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கிறப்போ அப்பா போய் குதிக்கிறேரான். இவர் ஹனுமான் குதிச்சு உள்ள மனுஷ ரூபத்துல வார்த்தை சொல்றான்,
ராமன் வந்துட்டேர் வந்துருக்கேர் அப்படின்னு யாரா நீ சொல்றது அப்படின்னா, இது நல்ல வார்த்தையை சொன்ன உடனே யார் சொன்னாலும் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ இவ முள்ள தனித்தனியா இந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்ற. பகூனி நாம வருஷாணி கதஸ்ய சுமஹத்வனம் ஸ்திருணோம்யஹம் பிரீத்திகரம் மம நாதஸ்ய கீர்த்தனம் கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதி மாம் ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷகதாதபி. இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை கேட்கறம்பா, பரதன் சொல்ற வார்த்தை. இத்தனை நாளா யார் ராமனுடைய வார்த்தையே சொல்லல, ராமன் தோ வந்திருக்கேன்னு சொல்ற வார்த்தையே, இது நல்ல வார்த்தையை நான் கேட்கிறேன். இது ஒரு வழக்குல ஒரு இது இருக்கு, பிராணன் கணக்கு வச்சிருந்தாக்க 100 வருஷம் கழிச்சாவது அவளுக்கு சந்தோஷம் வரும். ஒரு துக்கத்தை பார்த்து பிராணனை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஏத்தி ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷ சதாதபின்னு, அதே மாதிரி 14 வருஷம் கழிச்சு நல்வார்த்தை நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன்னாக்க அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு, இப்ப உனக்கு எப்படி தெரியும் உனக்கும் ராமனுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சமாச்சாரம்னு. அப்ப இப்ப புரிஞ்சுட்டேன், இவருடைய முகபாவத்தை எண்ணத்தை வார்த்தைகளை எல்லாத்துக்கும் ராமன் சொன்ன மாதிரி புரிஞ்சுட்டதுனால ஹனுமார் ஆந்தம் இங்கேருந்து கிளம்பினத்துல இருந்து நடந்த விரத்தாந்தங்கள் மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரான். ததஸ்ஸ வாங்கே மதுரை ஹனுமத நிஷம்ய ஹிருஷ்டோ பரத கிருதாஞ்சலிஹி உவாச்ச வாணீம் மனச பிராஷிணீம் சிரஸ்ய பூர்ண கலுமே மனோரதா. அப்பா இன்னைக்குதான் எனக்கு நிம்மதி ஆச்சு, இப்பேற்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை நீ சொல்லிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேரான். உடனே ராம அங்க பரதம் தான் நாங்க சாசனம் பண்ணிட்டு இருக்க பாத்துக்கிட்டு சொல்லி ராமர் வரப்புறையர்னு சொன்ன உடனே அயோத்தியெல்லாம் ஒரே அல்லோல கல்லோல படுறதான், அமக்கல படுறதான். எங்க பார்த்தாலும் தோரணம் கட்டிருக்கா, எங்க பார்த்தாலும் ஒரே பிரமாதமான பீதி எல்லாம் மறுபடியும் எல்லாம் பெருக்கி மொழிகி கோலப்பட்டு அமக்களமா இருந்துட்டு இருக்கான். இது பிராமணாஸ்த சராஜன்யா ஸ்ரோணி முக்கியாஸ்தா கணாக ராமர் வரப்புறையர் ராமர் வரப்புறையர்னுட்டு எல்லாரும் இருக்கிறவாள்லாம் வாசல்லே வந்து நிக்கிறாளாம். எப்ப வரப்புறையர் எப்ப வரப்புறையர்னு பாக்கணும்னு சொல்லிட்டு சரி இது அழுத்து இன்னும் ஒரு நாள்ல வந்துருவேர்னு சொன்னாரேன்ட்டு இவரும் பரதனும் பார்த்து சத்ருகனும் பரதனும் இவெல்லாம் போய் மந்திரிமார்களோட கூட அங்க நின்னு இருக்கா. பார்த்தா வர காணும், என்னடா இது எப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் வரல, எல்லாம் போய் நின்று பாக்குற எந்த பக்கமும் வரலையாம். அப்ப பார்த்த உடனே ஹனுமான பார்த்து சொல்றேரா, சமீட்ச பரதோ கிருத்வம் து நகரம் தத்து நந்தி கிராம உபாகதம் சமீட்ச பரதோ வாக்கியம் உவாச்ச பவனாத்மஜம் கச்சின்ன கலு காபேயி சேவியதே சலசித்ததா நகி பசியாமி காகுஸ்தம் ராம மார்க்கம் பரந்தபம். ஹனுமான பார்த்து சொல்ற வார்த்தை, எந்த பக்கத்துல பார்த்தாலும் ராமனு காணோம், நீ குரங்காச்சே குரங்கு புத்தியை காமிக்காத இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. குரங்குக்கு சலசித்தம், இது எல்லா மரங்கள்ல பார்த்தோம்னா பழங்கள்லாம் அப்படியே பழுத்து தொங்கும், அது ஒவ்வொரு பழமா சாப்பிடலாமோ இல்லையோ, இந்த பழத்துல பாதி சாப்பிடும் பாதி சாப்பிட்டு அதை விட்டு கிடக்கும், இதுக்கு போகும் இன்னொரு பழத்தை சாப்பிடும் அதுல துளி உண்டு தோலை மாத்திரம் சாப்பிடும், இப்படி கடிக்கும் அப்படி கடிக்கும், பாதி சாப்பிடும் பாதி கீழே விட்டு கிடக்கும். குரங்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா மரத்துல இருக்கிற பழம் மொத்தம் கீழே விழுந்து கிடக்கும். இப்படி இந்த மரத்துல இருக்கேன்னு பார்த்தோம்னா பக்கத்து மரத்துக்கு ஓடும் அப்படியே போடும். அந்த மாதிரி குரங்குக்கு சலச்சித்தம், அந்த மாதிரி நீ எதனா குரங்கு புத்தியை காமிச்சுட்டு ராமன் வந்திருக்காருன்னு சொல்றியா, எங்க திரும்பி பார்த்தாலும் காணமே இது கேட்கிறான். கோச்சுக்கலையா இதுக்கு ஒரு அனுமன். அப்ப சொல்ற தோபார் இங்க ஓச கேட்கறது பாரு, தோ கங்கையை தாண்டின்னு இருக்கா. அத சொல்ற சசயன்யஸ்ய ததாதித்யம் கிருதம் சர்வகுணான்விதம், என்ன பண்றது பரத்வாஜர் ததியாராதனை பண்றேன்னு சொல்லிட்டே அவர் வார்த்தையை மீறிண்டு வர முடியல. பரத்வாஜருடைய ததியாராதனை எப்படி இருக்கும்ன்றது உமக்கு தெரியும், அதனால அது மொத்தத்தையும் சாட்டு ஏந்துதானே அவ வரணும். அது ததியாராதனை முடிஞ்சு 2 மணிக்காலம் பெரிய ததியாராதனை இல்லை போய் உட்காந்து சாட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த 1.5 மணிக்காலம் உட்காந்து சாட்டுறதுக்குள்ள அதுக்குள்ள பொறும் இருக்காது நமக்கு, அது ஒன்னு ஒன்னா சாச்சு அது மொத்தத்தையும் சாச்சு சாப்பிட்றதுக்கு ஜீர்ணமாகிவிடும், இப்படி சாப்பிட அதுக்கு ததியாராதனை. அந்த பரத்வாஜ ஆதித்யம் 12 வராளே என்ன பண்றது, அதனால அது முடிச்சுட்டு தானே வரணும் பாக்கலாம். அப்ப சொல்லிண்டே இருக்கச்சு ஆகாசத்துல பார்த்தவான புஷ்பகுமானம் வந்து இறங்கறதான், அதை பாக்குறதான். ஏதஸ்மின் பாதரோ வீரோ வைதேஹ்யா சஹ ராகவோ சுக்ரீவஸ்ய மகாதேஜா ராட்சஸஸ்ய விபீஷணஹ ததோ ஹர்ஷ சமுத்போதஹ நிஸ்வனோ தீபமஸ்பிருஷதி. இவா பந்துக்களோடையும் புஷ்பக விமானத்துல இத்தனை குரங்குகளோடையும் ராட்சசாலோடையும் கூட எட்டி எட்டி பாக்குறதுகளாம், ஜன்னலால எட்டி எட்டி பாக்குறதுகளாம் குரங்குகள்லாம் கீழே அயோத்தியா வரப்போறது அயோத்தியா வரப்போறது எப்ப இறங்க போறது இறங்க போறதுன்னுட்டு
இதோட கூட பாக்குறா மேலேந்து அங்க ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேர் இருக்கிறத கீழேந்து பரதன் பாக்குறா. பார்க்க செய்ய பெரிய சந்தோஷம் வந்துடுத்தான். பிராஞ்சலிஹி பரதோ பூத்வா பிரகுஷ்டோ ராகவோன்முக. விமானம் இறங்கல, இறங்கறதுக்கு முன்னையே விழுந்து சேவிச்சு சேவிச்சுட்டு இருக்கிறான். கையை கூப்பிட்டு ராமனையே பார்த்துட்டு இருக்கிறான். பிராஞ்சலிஹி பரதோ பூத்வான்னு பரதன் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற ஸ்திரீக்கள் பாலாள் யுவாள் எல்லாரும். ஏன்னா இந்த 14 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்த குழந்தைகள்லாம் ராமனை பார்த்திருக்காது. 14 வருஷம் அதுகளுக்கெல்லாம் தோதா ராமன் தோதா ராமன் பெரியவாள்லாம் சொல்றாளாம், பார்த்தவா சொல்றாளாம், பார்த்தவாளுக்கு அந்த ராமன் தான் இதோ வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாளாம். இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம் ராமா 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 ராமான்றதே வார்த்தையே இருந்துட்டு இருக்கான். அப்போ அந்த புஷ்பக விமானத்துல வந்து தரையில வந்து இறங்கித்தான். இறங்கின உடனே பரதன் கிடுகிடுன்னு போறேறான். போன உடனே அந்த படிக்கட்டு மேல் படிக்கட்டுல ஏறி இறங்கணும் இல்லையா, எங்கேருந்து மேல் படிக்கட்டுக்கு பரதன் போறேறான். பரதனை உள்ள அழைச்சிக்கிறான் ராமன். உள்ள அழைச்சி புஷ்ப விமானத்துல தம் மடியில உட்காச்சி வச்சுக்கிறாராம். ராம மாசாத்ய முதிதா புனரே வாத்தவாதயன்னை அங்கே பரதம் ஆரோப்பிய முதிதா பரிஷஸ்வஜே. நப்பாத்தா பரதோபமஹா, பரதனுக்கு சமானமாக ஒரு ஆள் கிடையாதுன்னு. ராமர் காட்டுல கிஷ்கிந்தையில குளிர்காலத்துல இருந்துட்டு இருக்கு. குளிர்காலத்துல இருக்கச்சே லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற, இவ்வளவு குளிரா குளிர்றது கதம் சரையும் அவகாகத்தே, பரதன் இந்த பிம்மால வெள்ள சரையூர்ல போய் தீட்டாமாடின்னு இருக்கானே, எப்படி குளிர்ல எப்படி பரதன் தாங்கறான்னு தெரியலையே அப்படின்னு ராமர் பரதனையே நினைச்சிருந்தவர். அந்த பரதன் எதிர வந்து நீங்க உன்னே உயர்ந்து சேவிச்ச உடனே அப்படியே தூக்கி மடியில உட்காத்தி வச்சுட்டு அணைச்சுக்கிறான். அங்கே பரதமாரோப்பிய முதிதா பரிஷஸ்வஜே. அப்ப பார்த்து சொல்ற ஒவ்வொருத்தரா பார்த்து, தோபார எங்க பரதன், தோபார எங்க பரதன் ஒவ்வொருத்தரா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வர. சுக்ரீவன் பார்த்தது கிடையாது, விபீஷணன் பார்த்தது கிடையாது, ஹனுமான் பார்த்தது கிடையாது, இங்க இருக்கிற குரங்கு யாருக்கும் பரதனை பார்த்தது கிடையாது. என் தம்பி பரதன், நான் பரதன் பரதன் சொல்லிட்டு இருப்பேன், அந்த பரதன் தோபார் தோபார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுக்குறேன் சொல்றேன் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேறான். இப்போ அவளை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே. அப்ப சுக்ரீவனை பார்த்து சொல்றான், இது சுக்ரீவன் யார் தெரியுமா, நாம நாலு பேர் நினைச்சிருந்தே இது அஞ்சாவது நம்மளோட உடன் பிறந்த சகோதரன் அவன் சுக்ரீவ பஞ்சமகா. தோம் அஸ்மாக்கம் சதுர்நாம்பை பிராதா சுக்ரீவ பஞ்சமகா சௌஹ்ருதா ஜாயத்தை மித்திரம் அபகாரோரி லக்ஷணம். இது நல்ல எண்ணங்கள்னாலதான் நட்புன்றது வரதே தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா. பரதனுக்கு தான் இதுவா பக்கத்துல சத்ருகன் உபேட்ச பண்ணிட்டேருன்னா சத்ருகன் வந்தேரா. அவரும் பார்த்து அவரையும் இவர் தூக்கி வச்சுட்டு கொஞ்சரேறாம் ராமர். இப்படி எல்லாரும் வந்த பிற்பாடு அந்த கீழே இறங்குறேராம். இறங்கின உடனே இத்தனை நாள் வரைக்கும் சித்தமா வச்சிருந்த பாதுகையை கொண்டு வந்து ராமன் திருவடியில சமர்ப்பிச்சு இதை சாத்திக்கணும் அப்படின்னு சொல்றான். பாதுகே தேத்து ராமஸ்ய கிரகித்வா பரதஸ்வயம். தானே தலையில ஏழை பண்ணிட்டு வரேறான் பாதுகையை. அதை தூக்கிட்டு வந்து ராமனுடைய திருவடியில வச்சு சரணாபியாம் நரேந்திரஸ்ய யோஜஜாமாஸ தர்மவிது. என்ன பதம் போட்டிருக்கார் பாருங்க வால்மீகி, சரணாபியாம் நரேந்திரஸ்ய யோஜஜாமாஸ தர்மவிது. இன்னைக்குதான் நாம என்னமோ பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிற குழந்தைக்கு அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு ஸ்கூல் போறதுன்னு சொன்னாக்க அதுக்கு ஷூவை நாம அம்மா மாட்டி விடுவா அப்பா மாட்டி விடுவா யாரோ மாட்டி விடுறான்றா. அதே மாதிரி பரதன் இப்ப என்ன பண்றேரா, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச திருஷ்டாந்தத்துக்கோசரம் நான் இதை சொல்றேன். இது பரதன் பண்ண மாதிரி நாம பண்ணணும்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பரதன் ராமனுடைய திருவடியில அந்த பாதுகைய சேர்த்து விட்டேரான் அவரே. அவர் நீ போட்டுக்கோன்னு பக்கத்துல வச்சுட்டு போல அந்த திருவடியில சேர்த்து விட்டேர் அப்படின்னா. ஏதத்தே சகலம் ராஜ்யம் ஞாசம் நிர்யாபிதம் மயா அத்திய ஜென்ம கிருதார்த்தம் வே சம்மிருதச்ச மனோரதா. எல்லா ராஜ்யமும் இத்தனை நாளா 14 வருஷமா இந்த பாதுகை தான் சாசனம் பண்ணின்றது. அந்த பாதுகையினுடைய கட்டளை பிரகாரம் நான் பண்ணிருந்தேன்னே இப்ப எனக்கு கிருதார்த்தன ஆயிட்டேன். பாதுகையை உன்னோட சேர்த்துட்டேன். நீ அன்னைக்கு பணயம் வச்சுட்டு போன பாதுகையை உன்னிடத்திலேயே நான் திருப்பி கொடுத்தேன். இது பரதன் சொல்ற வார்த்தை. தத்பிரகர்ஷாதே பரதம் அங்கமாரூப்ய ராகவோ தேன விமானேன சசைன்யோ பரதாசிரமம். இதே போனா போறாது, இந்த விமானத்துல நீயும் வா போலாம், அயோத்தியா வரைக்கும் இதுலயே போயிடலான்ட்டு பரதனையும் ஏத்திட்டு விமானத்துல போறாரு. எல்லாரும் சேர்ந்து அயோத்தியக்கு வந்துட்டான். அயோத்தியக்கு வந்த உடனே அயோத்தியா அமக்கரமா இருந்துட்டு ஒவ்வொரு ஆட்லயும் பெருசா வாழைமரம் தோரணமும் இதுவுமா கட்டி வச்சிருக்கு. இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா சுவாமி தேசிகன்
காஞ்சிபுரத்துல மங்களாசாசனம் பண்றதுக்கு புரட்டாசி சிரவணத்துக்கு எழுந்திருக்க சன்னத்தருட பார்த்தோம்னா சன்னத்தரு மொத்தம் ஒரே சோரணமா இருந்துட்டு இருக்கும். என்னைக்கும் ஒவ்வொரு ஆட்லயும் தோரணம் கட்டியிருப்பார். பெருமாளுக்கு திருக்கல்யாணம்னா ஆண்கள்லாம் பெருசா தோரணம் கட்டி கட்டியிருப்பார். தேசியன் மங்களாசாசனம் பண்றதுக்கு ஏழ்றாருனாக்கா ஆண்கள்லாம் தோரணம் கட்டியிருக்கும். அந்த ராவணுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு உடனே ஆண்கள்லாம் மொத்தம் தோரணம் கட்டி வச்சிருக்குதான். பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா த்வமததா மம சிரஸ் அஞ்சலி மாதாய கைகேயி நந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம். அயோத்தி வந்த உடனே பெரிய ஒரு கை கூப்பிண்டு தலைமையில கை கூப்பிண்டு பரதன் ராமனிடத்துல சொன்னேரான், நீர் எப்படி இந்த ராஜ்யத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ராஜ்யத்தை உன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். எங்க அம்மா எனக்கோசரம் வாங்கி கொடுத்தா, ஆனா நான் அதை ஏத்துக்கல நானு, அதை நான் அப்படியே ஒப்படைக்கிறேன். ஒரு வண்டி மாடு ஒத்த காலமாடா இருந்து அந்த வண்டியை தலை தூக்கி அந்த பளுவு தாங்க முடியாது. அந்த மாதிரி என்னால ராஜ்யபாரம்ன்றது என்னால நிர்வாகம் பண்ண முடியாது. ராஜ்யபாரம் துரமே காக்கினான் நெஸ்தான் ரிஷபேண பலியதா கிஷோரவத் குரும் பாரம் நவோடு மகமுத்சகே. நான் சின்ன குழந்தை மாதிரி இருக்கு, என்னால இந்த ராஜ்யபாரன்றது தரிக்க முடியாது. ஆகையால நீ தெரிஞ்சுக்கோமாஹோ சமர்த்தம் வேத்து மருகசி எத்யஸ்மான் மனதேந்திரத்வம் பார்த்தா பிரத்யான்ன சாதிஹி. நாங்கள்லாம் உனக்கு பிரத்யம் அடிமைகள், நீதான் எனக்கு சுவாமியாக இருந்துருக்க, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த ராஜ்யத்தை நான் கொடுத்துடுறேன், ஏதோ கொஞ்ச நாள் மறுபடியும் நான் கேட்பேன்னு நினைச்சுக்கிறியா? கேட்க மாட்டேன். யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி சவசுந்தரா தாவத் துவமிக சரோகஸ்ய சுவாமித்வமனுவர்த்தய. யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி சவசுந்தரா. இந்த ஜோதிஷ் சக்கரம் சூரிய மண்டலாதிகள்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் நீரே ராஜ்யபாரத்தை பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னாராம். தாவத்துவம் அனுவர்த்தைய சுவாமித்துவம் அனுவர்த்தைய சுவாமித்துவத்தை நீ ஏத்துக்கணும் அப்படின்னா நீதான் எங்களுக்கு எல்லாம் ரட்சகனாக இருந்து தாவத்துவமிக லோகஸ்ய சுவாமித்துவம் அனுவர்த்தைய நீ ரட்சகனாக இருந்து எங்களை அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னாராம். இப்ப இந்த வாட்டி ஒன்னும் முன்னெல்லாம் சொல்லச்சே அப்ப கொடுக்கச்சே எனக்கு வேண்டான்னு சொன்னார் ராமர். இப்ப ஒத்துட்டேரம் பரதுச வச்சஸ்துத்வா ராம பரபுரஞ்சயா ததேதி பிரதிஜக்ராக நிஷாசா தாசனே சுபே. அப்படியே ஆகட்டும், நான் ராஜ்யபாரத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் உற்சாகம் வந்துடுத்து. இவெல்லாம் ராமர் லக்ஷ்மர்லாம் எத்தனையோ நாளா மரவுரிய தரிச்சுட்டு இருந்திருக்கான், எத்தனையோ நாளாச்சு இந்த தலைமுடியெல்லாம் அலங்காரம் பண்ணி அப்படியே மொத்தம் போட்டு ஜட்டையா போயிடுத்து. அப்படிப்பட்ட அவருக்கு இதுக்கு முன்ன தலைக்கு தானே முன்ன அலங்காரம் பண்ணணும். நிபுணா ஸ்மஸ்ருவர்தனாக அந்த இதுல கெட்டிக்காரர்களாக இருந்திருக்கவாள கூட்டிட்டு வந்தேரான் சத்ருகன். இவளுக்கு எல்லாம் சிகை அலங்காரம் பண்றதுக்காக இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா இருந்து இந்த அப்போ சொல்ற பரதன் சொல்ற வசிஷ்டரை போய் கூப்பிடுங்கோ, வசிஷ்டர்ன்ற சொல்லுங்கோ, பட்டாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணமோ அத்தனை ஏற்பாடும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிற. வசிஷ்டர் சொல்ற பிரகாரம் செய்யுங்கன்னு ஒவ்வொரு நதிகள்லாம் நாலு பக்கத்துல இருக்கிற சமுத்திரத்துல இருந்தெல்லாம் தீர்த்தம் கொண்டு வரணும், நதிகள்ல இருந்தெல்லாம் தீர்த்தம் கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் யாரை உபயோகப்படுத்தணும்னா ஹனும ஜம்போ அங்கத பிரமுகெல்லாம் இருந்துருக்கா, இவாள் எல்லாம் அனுப்பிச்சு வைப்போம், இவெல்லாம் கொண்டு வந்துருவா, ஒரே கணத்துல கொண்டு வந்துருவா அப்படின்னா எல்லாம் ஆச்சு. இது பட்டணத்துல வந்திருக்கு, இங்க வந்திருக்கிற ராமரோட கூட்டி வந்திருக்கிறதா லட்சோபலட்சம் குரங்கும் ராட்சசனும், இது மொத்தம் அயோத்தியம் மொத்தம் குரங்கு மயமா இருந்துருக்கு. அந்த கௌசல்ய பாக்குறாளாம். கௌசல்ய பார்த்தாக்க நாளைக்கு நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, அந்த பட்டாபிஷேகம் பார்க்கணும்ட்டு இத்தனை குரங்கையும் எழுத்து வந்திருக்கான், இந்த பெண் குரங்கும் இருந்துட்டு இருக்கு, இதுகளுக்கெல்லாம் தலைவாரிக்கு தெரியாது, ட்ரெஸ் பண்ணிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு முகத்தோட வந்து நின்றுதுனாக்கா நம்ம பையன் பட்டாபிஷேகத்துல இப்படி இருந்தா இது நல்லா இருக்குமான்னு அவ்வளவு யோசனை பண்ணாலாம். தத்தோ வானர பத்மீனாம் சர்வாசமே சோபனம் சகார எத்தனாதி கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்சலா. வால்மீகி அப்பப்போ ஒரு வார்த்தையை போட்டுருவேன், அந்த வார்த்தையினுடைய சுவாரஸ்யத்தை பார்த்தாதான் தெரியும். அவள் வானர பத்னியினாம் சர்வாசாமேவ சோபனம், அத்தனை பெண் குரங்குகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் கூட்டு கௌசல்ய தலைவாரி விட்டாலும், இந்த தலைவாரி விட்டு அதுகளுக்கு அலங்காரம் பண்ணலாம். தலைவாரி விட்டாக்க அதுகள்லாம் என்னைக்கு தலைவாரின்றது, என்னைக்கு அலங்காரம் பண்ணின்றது, ஒன்றும் பண்ணது கிடையாது. அது தலை அதுக்காக
எத்தனாத்தையும் ஒரு பதத்தை போட்டேன், சகார எத்தனாத்தே கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்சலா. நிச்சயமா நல்லா தலைவாரி இருந்தா அது வகுடெல்லாம் நல்லா இருக்கும், இதுவா இருக்கும். இது கனாபிதான் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எங்கேருந்து தலையை சரியா வர்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி வச்சாலாம். புத்திரவத்சலா, தம் பிள்ளைக்கு கல்யாணம்ன்றது ஒரு பங்கு, தம்மளுடைய பிள்ளைக்கு இவாள் இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்காளே, அவளுக்கு நம்ம ராஜமாதாவா இருந்தா கூட தன்னுடைய நிலையையும் தாழ்த்திண்டு இந்த குரங்கு பத்தினிகளுக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கேன். ஆனா இதுல இவ்வளவு விஷயம் இருந்திருக்கு இந்த ஸ்லோகத்துல. ததோ வானர பத்னீனாம் சர்வாசாமே வசோபனம் சகாரயத்னாது கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரவத்சலா. அப்போ சத்ருகன் சுமந்திரன் கூட்டு வந்த இந்த சாரதியை கூட்டம் வந்து இந்த தேர்ல ஏறிக்கணும்னே அப்படின்னு ராவண சொல்றான். ராவணம் அந்த ஆருரேகம் ஆருரோக மகாபாகு ராம பரபரஞ்சயா அந்த தேர்ல ஏறி நின்றுக்கிறா. கூடையே எல்லாரும் வந்துட்டு இருக்கா. சர்வாபரண திஷ்டவா இருந்துட்டு இருக்கவா அவெல்லாமும் குண்டலங்கள்லாம் போட்டு சர்வாபரணங்களையும் ராவர் வந்திருக்கேன்னா அன்னைக்கு அமக்களமா இருந்துட்டு இருக்கா. அயோத்தியில இருக்கவா மொத்த பேரும் பட்டுப்படுவோட்டு இருக்கா. எத்தனை எத்தனை ஆபரணங்கள் இருக்கோ அத்தனை ஆபரணங்கள் இருக்கா. அப்ப இவருட்சா பரிம்லான ராமர் அன்னைக்கு காட்டுக்கு போனேர்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருந்துட்டு இருக்கிற மரங்கள் எல்லாம் புஷ்பிச்சு இந்த மரங்கள் மொத்தம் பாதி காயும் பாதி பழமாக இருந்தது மொத்தம் அப்படியே அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே கொட்டிவிட்டோம். கொட்டி போய் ராமன் இல்லாத புஷ்பிச்சு என்ன பிரயோஜனம் வாண்டான்னு அன்னைக்கு போய் போனது. இன்னைக்கு ராமர் வரேர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மரங்கள் காலமா அகாலமான்னு பாக்கலையாம். ஒரு இது சித்திர மாசத்துல போய் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. சித்திர மாசத்துல நடக்கிற பட்டாபிஷேகத்துல ரோஜா பூலாம் பூக்குமா? அந்த காலத்துல பூக்குற புஷ்பம் தான் பூக்கும், மீதி காலத்துல இருக்க பூக்குற புஷ்பம் எல்லாம் புஷ்பிக்காது. ஆனா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு உபயோகப்படாத புஷ்பம் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு உபயோகப்படாத பழங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி எல்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த மரங்கள் செடி கொடிகளே அப்படி இருக்கச்சு மனுஷாளுக்கு கேட்கணுமா ராமருக்கு பட்டாபிஷேகம்? உடனே ஒரே குதூகலமா ஸ்ரீயா விருருச்சே ராமஹ நக்ஷத்திரை சந்திரமஹ சபுரௌ காமிபிஹி தூரியைஹி தாலஸ்திக பாணிபிஹி. எல்லாரும் ஸ்வஸ்தி சொல்லிட்டு இருக்கலாம். கையில அக்ஷத்தையும் குழக்கட்டை இருக்கு, குழக்கட்டையும் பொறியும் வச்சுண்டு எல்லாம் போற இடத்தெல்லாம் புஷ்பம் தூவிண்டு இப்படி பெரிய மங்களங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா, மங்களமான காரியங்கள்லாம் பண்ணிருக்கா. வானரங்கள்லாம் நாலு திக்கிலையும் போய் எங்கெங்கெல்லாம் நல்ல ஸ்வர்ண கட்டத்துல தங்க கட்டத்துல எல்லாம் தீர்த்தம்லாம் கொண்டு வந்திருக்காளாம். இப்படி கொண்டு வந்து எல்லாரும் வந்து நிக்கிறா. ராமன் பட்டாபிஷேகம் நடக்க போறது, அந்த பெரிய சபை நடக்கிறது, அந்த சபையில எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கா. அப்போ வசிஷ்டர் வரே. தத்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் நிவேசயதி வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயனஹ சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்யஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்ன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவஞ்யதா. ததஸ்த பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் நிவேசயதி வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலிரத காஷ்யப காத்யாயனஹ சுயஜ்ஞஸ்ச கௌதமோ விஜயஸ்தத அப்யஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவஞ்யதா. ராமர சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு இங்கேந்தெல்லாம் எங்கெங்கெந்தெல்லாம் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காள். அந்த தீர்த்தங்கள்னால வசிஷ்டர் பிராமணர்களோட கூட ராமர சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சாரா. உத்தமோத்தமான மகர்ஷிகள் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனர் சுயஜ்ஞர் கௌதமர் விஜயர் இப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாளாம். அபிஷிஞ்சன்னர வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா பிரசன்னேன சுகந்தினா மந்திரபூத்தமாக இருந்துட்டு இருக்கிறது. நல்ல வாசன திரவியங்கள்லாம் சேர்த்திருக்கிற அந்த ஜலத்தினாலே அபிஷிஞ்சன் எல்லாருமா அபிஷேகம் பண்ணி வச்சாளாம். அதுக்கப்புறமா வெற்றிகள் அப்புறம் அதுக்கப்புறம் கன்னியாஸ்திரீ கன்னிகைகளாக இருந்திருக்கிறவ கன்னியா பெண்கள் இப்படி எல்லாரும் பெரியவாளா இருக்கிறவா எல்லாரும் ராமனுக்கு சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டா. பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு
அங்க ஒரு சமயத்துல பிரம்மா கொடுத்து அந்த பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம் அபிஷிக்தா புராஜேன மனுஸ்தம் தீர்த்த தேஜசம். மனுக்கு அந்த மகள் மனுக்கு அந்த பிரம்மா கொடுத்த கிரீட்டம், அந்த கிரீட்டம் இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்துருக்கிறவா எல்லாருக்கும் பரம்பரையா பரம்பரையா வந்துருக்கு. அது எப்பேற்பட்ட கிரீட்டம், பல விதமான ரத்னங்களால எழச்சப்பட்டதா இருந்துருக்கு. ரத்னயன் நானா விதை செய்வ விசித்ராஜாம் சுசோபனை கிரீட்டே நதத்தாது வசிஷ்டே ந மகாத்மனாம். மகாத்மாவா இருந்துருக்கிற வசிஷ்டர் அந்த கிரீட்டத்தையும் அவருக்கு ராமருக்கு போட்டு வச்சு அவருக்கு இன்னைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சார். அவர் இத்தன்னாள் வரைக்கும் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த ராமர் இன்னைக்கு சக்கரவர்த்தியாக ஆயிட்டேராம். இப்படி பண்ண ராம பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அங்க இருந்துருக்கிறவா எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்றவாளுக்கு இந்திரன் பெரிய ராமனுக்கு பெரிய ஆபரணங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சானா. இது தேவதைகள்லாம் ஆபரணங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சது. இது கொடுத்து அனுப்பிச்ச பிற்பாடு ராமர் என்ன பண்ணார் அப்படின்னு பாக்கணும். அங்க வந்த பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய நிறைய எவ்வளவு வேணுமோ அவளுக்கு ஆபரணங்களும் பொண்ணும் பொருளுமா அவர் கொடுத்து வஸ்திரங்களுமா கொடுத்தான். அங்க பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காரா சுக்ரீவன். சுக்ரீவாய சிரஜந்திவ்யாம் பிராயச்சன் மனுஜாதிபா. அந்த சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய பட்டாட பீதாம்பரம் ஒன்னு கொடுத்தேரா. பக்கத்துல அங்கதன் இருக்காரா, அங்கதனுக்கு ஒரு தோல்ல போட்டுக்கிற ஒரு பூஷணத்தை கொடுத்தேரா. அதுக்கப்புறமா ஒரு தன் கழுத்துல இருந்த முக்தாகாரத்தை கழட்டி சீதையின் இடத்துல கொண்டு கொடுத்தாராம். ராமஹா சந்திரரஸ்மி சமப்பிரபம். இப்படி சீதையின் இடத்துல கொடுத்துருக்கா, சீதையும் அதை என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காளா. அப்போ சீதா பிராட்டி தன் கழுத்துல போட்டுட்டு அந்த முக்தாகாரத்தை எடுத்துட்டு கையில எடுத்து வச்சுட்டு ராமன் திரும்பி திரும்பி பாக்குறாளாம். இந்த ராமர் இவாள் தான் கோசல தேசத்தவாள இங்கிட்ட நன்னா தெரிஞ்சு போயிடுறச்ச. சீதை யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிற, நீ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ நீ கொடுத்துக்கோமா சீதா பிராட்டின்னு சொல்லி சீதை இடத்துல அவைக்ஷத ஹரீன் சர்வான் பார்த்தார்த்தமுகூன். அந்த கையில தன் கழுத்துல இருந்து அந்த முத்து மாலையை கழட்டி கையில வச்சுண்டு அங்க இருக்கிற குரங்கு கூட்டத்தை பாக்குறாளாம், ராமனை பாக்குறாளாம், ராமனை பாக்குறாளாம், குரங்கு கூட்டத்தை பாக்குறாளாம். இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கலாம். தாமிங்கீதா சம்பிரேட்சே பபாஷே ஜனகாத்மஜாம். அப்ப சீதை நடத்துல சொன்னேரா, பிரதேஹி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி. யாரிடத்துல உனக்கு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கோ, யாருடைய செயல் உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்றதோ அவருக்கு நீ கொடுத்துரு. ஏன்னா ஸ்திரீ சுவாதந்திர மருகத்தின்னு இப்பதான் சொன்னான், ஸ்திரீகளுக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. அதை நினைச்சிட்டு ராமனுடைய பர்மிஷன் வேணும்னு சீதா பிராட்டி காத்துருக்க பாக்குறத புரிஞ்சுட்டேரு. அவன் கொடுக்கணும்னு நினைச்சு உனக்கு பூர்ண சுதந்திரம் கொடுக்குறேன், நீ யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறியோ நீ கொடு அப்படின்னு சொல்ற. பிரதேஹி சுபகேஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி அத்த வாயுபுத்ராய சம்ஹாரம் அசிதே க்ஷணா தேஜோ திருதி யசோதாட்சம் சாமர்த்தியம் வினயோனய பௌருஷம் விக்ரமஹ புத்தி யஸ்மின் நேதா நினித்யதா ஹனுமாஸ்தேன ஹாரேண சுசுபே வானர ரிஷபா. யாரிடத்துல புத்தியும் பராக்கிரமமும் சாமர்த்தியமும் வினயமும் ஒரே எல்லா சமயத்திலையும் குடிகொண்டு இருக்கிறதோ அவருக்கு இதை கொடுக்கணும்னு அங்க பார்த்தா ஹனுமார் தான். அந்த ஹனுமாருக்கு இதை கொடுத்து ஹனுமாரும் அந்த கழுத்துல மாட்டிண்டு அப்படியே பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காராம். ரொம்ப சோபிச்சுட்டு இருக்க சந்திராம்சிதையோரேன ஸ்வேதாபிரேண யதாச்சலஹாம். அப்போ ராமனுக்கு ஒருத்தர் வந்து வெண்கொற்ற கொடைய பரதம் இது பண்ற, இவங்க லட்சண சத்ருகள்லாம் ரெண்டு பேருமா சேர்ந்து தாமரம் வீசுறா, இப்படி சுக்ரீவன் அங்கதன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருந்திருக்க. இவ்வாறாக ராமனுடைய பட்டாபிஷேகம் ரொம்ப நன்னாக நடந்து முடிஞ்சது. ஜனங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். இந்த ராமர் எத்தனையோ வருஷம் ராஜ்யத்தை சாசனம் பண்ணார், எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ண, பௌந்தரிய யாகம் அஸ்வமேத யாகம் இப்படி எத்தனையோ யாகங்கள்லாம் ராமர் சீதையில் இருந்து ராஜ்யம் தசசகசிராணி பிராபிய வருஷாணி ராகவ 10,000 வருஷம் ராஜ்ய சாசனம் பண்ணேராம். ராமர் ராஜ்ய சாசனம் பண்ணச்சே ந வியாதிஜம் பயஞ்சாசீதி ராமே ராஜ்யம் பிரசாசதி. லோகத்துல எந்த யாருக்குமே எந்த விதமான கஷ்டமும் வரலையா, யாருக்கும் எந்த நோவு நொடி எதுவும் வரல, எல்லாரும் சந்தோஷத்தோட இருந்தாளாம். நிர்தஸ்திர பவன் லோகோ நானர்த்தம் கச்சித ஸ்பிருசதி. யாருக்கும் அவளுடைய தேவை எனக்கு இது கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாதபடியாக இருந்திருந்தான்.
சர்வே முதிதமே வாசித்தே சர்வோ தர்மபரோதே அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷத்தோடு இருந்தாலாம், எல்லாரும் தர்ம காரியத்தையே பண்ணியிருந்தாலாம், எல்லாம் ராமனையே நினைச்சிருந்திருந்தாலாம், அந்த இடத்துல நஜஸ்மிருத்தா பாலானாம் பிரேத காரியானி குருவத்தை, வயசானவா சின்ன பசங்களுக்கு பிரேத காரியம், அதாவது பெரியவா இருக்கச்சே சின்னவா போயிட்டுதுன்றதே இல்லவே இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது. இப்படி ஜனங்கள்லாம் என்ன, ராமோ ராமோ ராமைத்தி பிரஜானாம் அபவத்கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி, எப்ப போனாலும் உட்காண்டாலும் போனாலும் இன்னைக்கு ராமர் இப்படி வந்தார், இப்படி ராமர் சொன்னார், இது ராமர் சாட்டார், இது பண்ணார் அப்படின்னு எல்லாம் ராமர் ராமர் ராமர்னு ராமருடைய கதையாவே எல்லா இடத்துலயும் இருந்தான். லோகமே ராமபூதம் இதன் ஜெகத்து, ரோம லோகமே ராமன் இருந்து சொல்லி அந்த ராமர் ராஜ்ய சாசனம் பண்ணச்சே இப்படி இருந்ததுன்னு சொல்லி பிடிக்கிறார் மகரிஷி வால்மீகி. இப்பேற்பட்ட ராமாயணம், இந்த ராமாயணம் நாம இன்னைக்கு புதுசா சொல்லல, எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கோம், எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கோம், எவ்வளவோ சொல்லி நாமளே வாசிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு இன்னைக்கும் வாசிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன பலன்? நாம ஒரு காரியம் பண்ணமோனா அதுக்கு பலன் இல்லாத இருக்க முடியாது. இப்ப இந்த ஆதி காவியமாக இருந்துருக்கிற ராமாயணத்தை சேவிக்கிறதுனால கேட்கறதுனால இது சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னு அது மொத்தத்தில் அவரே சொல்லிவிடுற வால்மீகியே. ஆதிகாவியமிதஞ்சாருஷம் புறா வால்மீகினா கிருதம் யஸ்ருணோதி சதா லோகே நர பாபா பிரமுச்யதே. யாரெல்லாம் இந்த ராமாயணத்தை கேட்கிறாளோ அவள்லாம் பாபத்திலேருந்து விடுபடுறாளாம். புத்திரகாமாச்ச புத்திரான்வை தனகாமோ தனானிச்ச லபதே மனுஜோ லோகே ஸ்ருத்வா ராமாபிஷேசனம். இந்த ராம பட்டாபிஷேகத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு பிள்ளை இல்லாத வாளுக்கு பிள்ளை பிறக்கும், புத்திரம் வேணுன்ற வாளுக்கு பணம் வேணுன்ற வாளுக்கு பணம் வரும். மகிம் விஜயதே ராஜா விபூஷாதி. ராஜா விஜயத்தடைகிறான், லோகத்தெல்லாம் ரட்சணம் பண்றவான்னு இருந்திருக்கான். ராகவேண யதா மாத்ரா சுமித்ரா லக்ஷ்மணேன ச பரதேன ச கைகேயி சிவபுத்ரா ஸ்வதா ஸ்திரியா. பெண்களுக்கெல்லாம் எப்படி இருந்துருக்கோம் அப்படின்னு ராமலக்ஷ்மண பரத சத்ருகனோட கூட கௌசல்யா கைகேயி சுமித்ரா எல்லாம் எப்படி சிரஞ்சீவியாக இருந்திருக்கிற மகன்களை பெற்றார்களோ அதே மாதிரி பெண்கள்லாம் சந்தோஷத்தோட இருந்திருக்கலாம். பவிஷ்யந்தி சதானந்தாக புத்திர பௌத்திர சமன்விதாக சுத்வா ராமாயணம் இதம் தீர்க்கமாயுஷ்ய வித்ததி. இந்த ராமாயணத்தை கேட்கறதுனாலையும் ராமாயணத்தை சேவிக்கிறதுனாலையும் தீர்க்காயுசு ஏற்படுறோம். இதனால இதெல்லாம் தான் வருமா, வேற ஒன்றும் வராதா அப்படின்னா, இப்படி வால்மீகி ஏற்றப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த ராமாயணத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாளோ அவள்லாம் இந்திரியங்கள்லாம் அவளுடைய கட்டுப்பாட்டுக்கு இருந்து எல்லாம் நல்ல சத்ருத்தத்துல நல்ல வழியில அவளுக்கெல்லாம் போகும், அப்பேற்பட்டதாக இருந்திருக்கும். இதனால ராமாயணமிதம் கிருத்தம் ஸ்ருத பட்டத சதா பிரியத்தே சததம் ராமஹா சஹி விஷ்ணு சனாதனஹா. எம்பெருமானுக்கு ரொம்பவும் பிரீத்தி உண்டாகும். இது மொத்தம் வாசிக்கணும்னு அவசியம் இல்ல, ராமாயணத்துல ஒரு பாகம் ஒரு அக்ஷரம் ஒரு பதம் இது சொன்னா கூட அவளுக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும். பின்ன குடும்ப விருத்தியும் தனதன்ய விருத்தியும் ஸ்ரீஷ்டமுக்யாஹ சுகமுத்தமஞ்ச ஸ்ருத்வா சுபம் கவ்யமிதம் மகார்த்தம் பிராப்னோத் சர்வம் புவிதார்த்த சித்திம். பக்தியா ராமஸ்ய ஜெயதே மாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் ஏ லிகந்தீஹ ச நராஸ்தேஹாம் வாசஸ்திரிவிஷ்டபே. இந்த ராமாயணத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, எழுதினா கூட அவளுக்கும் சொர்க்கலோகம் கிடைக்குமா. சொர்க்கன்றது சாட்சாத் எம்பெருமானிடத்திலேயே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்ட லோகமே கூட கிடைக்கும். அந்த ராமராமான் அந்த ராமனுடைய நாமத்தை எழுதினாலே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற, அப்பேற்பட்டதாக இருக்கிறது இந்த ராமாயணம்ன்றது. ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபாத்ரிகம். இது ஆயுஷ் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு, வெறும் ஆயுஷ் இருந்தா போருமா, ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. சௌபாத்ரிகம் சௌபாத்ரிகம் நாலஞ்சு அண்ணன் தம்பிகள் இருந்தாள்னா அவளுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு ஒத்துமையோடு இருக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துமா இந்த ராமாயணம் சொல்றது. ஆகையால ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபாத்ரிகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவ்யமே தன்னயமே நசத்தி ஆக்கிய நமோஜஸ்கர மிருத்திகாமை.
எல்லா விதமான சிரேயசையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை எல்லாரும் அதை கேட்கணும், படிக்கணும், அதுக்கு வந்து அதை தாமே அர்ச்சனம் பண்ணணும், இப்படி ஒரு பக்தியோடு நடந்து கொள்ளணும்ன்றத இங்க சொல்ற. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விராம்பரம் நாரதம் பரிபத்ரச்சவாஹல்மேகி முனி புங்கவம். இது ராமாயணத்துல ஒரு சம்பிரதாயம் இருந்துருக்கு. ராமாயணம் முடிச்ச உடனே கடைசி ஸ்லோகம் யுத்தகாண்ட சொன்ன உடனே அதோட அப்படியே நிறுத்தக்கூடாது, மறுபடியும் முதல் ஸ்லோகத்தை சொல்லணும். அந்த சம்பிரதாய பிரகாரத்துக்கு முதல் ஸ்லோகத்தை இங்க விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறேன். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விராம்பரம் நாரதம் பரிபத்ரச்சவாஹல்மேகம் முனி புங்கவம். இப்பேற்பட்ட ராமாயணத்தை உங்க எல்லாருடைய நியமனத்தினாலையும் அடியேனும் சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நாமமா அடைய மாத்திரம் கிருத்தார்த்தனால எல்லாருமே யார் யாரெல்லாம் இதை கேட்டுருக்காளோ, யார் யாருக்கெல்லாம் இதை கேட்கிற பாக்கியம் இருந்துருக்காளோ, அவ எல்லாருக்கும் ராமனுடைய அனுகூலம்ன்றது பரிபூர்ணமா இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படி 27 நாட்கள் 28 நாட்கள் இந்த ராமாயணத்துக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ஸ்லோகமானா நாம கேட்டிருக்கோம். இந்த 28 நாட்கள் சொல்லியிருந்தோம்னாக்கா 2000 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை ஏன்னா பார்த்திருப்போம், அந்த 2000 ஸ்லோகங்களையான நாம காதால கேட்டிருப்போம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ராமாயணத்தினுடைய விசேஷங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட ராமாயணத்தை இந்த சம்மசரத்துல அடியணையும் இந்த வேத தர்ம ரட்சண சபா மூலமாக சொல்லும்படியான பணித்தமைக்கு அப்படியே பரம பாக்கியம் பண்ணிருக்கேன்னு சொல்ல வேணும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான். ஒருத்தர் சொல்லும்படியாக பிரேரணை பண்ணத்துக்கும் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் தான் காரணம். பிரேரணை பண்ணாலும் அதை செய்யறதுக்கு நமக்கு சமயங்கள் ஏற்பட்டு நாம சொல்லும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வருதுன்னாக்க அதுவும் ஆச்சாரிய அனுகிரகம் தான் காரணம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய அனுகிரகம் ஒன்றையே அவலம்பித்து அப்படியே இத்தனை நாட்கள் விஜயாபனம் பண்ண பகவான் சொல்ற மாதிரி சுஷ்மை சுப்ரியத்தையே சுயமேவ காரியத்தைன்னு சொல்லி அந்த ராமபீரனே தன்னுடைய காரியமாக இருந்துருக்கிற இந்த விஷயத்தை அவர் தான் பண்ணி வச்சார்னு சொல்லவே தவிர நாம பண்ணினோம்னு வார்த்தையே சொல்றதுக்கு இல்லை. இப்போ அந்த ராமனுக்கு சொல்லச்சு அந்த ராமனுடைய பட்டாபிஷேகத்தை 33 கோடி தேவதைகளும் பார்த்துட்டு இருக்காளாம். இத்தனை தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கச்சே அது மத்தியான வேளையில நடக்கிற பட்டாபிஷேகம். சந்திரன் மாத்திரம் சொன்னா மத்தியான வேளையில சந்திரன் தெரிய மாட்டாரு. நான் மாத்திரம் பார்க்க முடியாது போயிட்டு இவெல்லாம் பார்த்துட்டு இருக்காள என்ன பண்றதுங்க, நீ விசாரப்படாத என் பேரோடயே நீ இருந்துட்டு இருக்க அப்படின்னா, அயல ராமன் வெறும் ராமனா இல்லாத ராமச்சந்திரனா ஆகிட்டே அப்படின்னு சொன்னா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்றவர் ராமர். அப்பேற்பட்ட ராமனுடைய சரித்திரத்தை யதாபூர்வம், அதாவது நாமளா கதை கேட்டு கதை இது பண்ணலாம், அவளுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போலாம், இதெல்லாம் வேற விஷயம். ஆனா பூர்வாச்சாரியாளிடத்திலிருந்து உபதேசம் பெற்று தமக்கு எப்படி உபதேசம் பெற்றோமோ அதே மாதிரி உபன்யாசம் பண்றதுன்றது இருக்க அது பெரிய விஷயம். ஸ்ரீபாஷ்யக்காரர் இத 18 முறை தன்னுடைய மாதா மகனாக இருந்திருக்கிற திருமல நம்பிகளிடத்திலிருந்து உபதேசம் பெற்ற ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை 18 வாட்டி கேட்டார். அவருக்கே 18 வாட்டி அவர் கேட்டாருனாக்க நாமெல்லாம் எந்த மூலைக்கு எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும் நமக்கு இதுவாகாது. இது ராமாயணமும் பெருமாளும் ஒண்ணுதான். இது நவீபவ பிரேமரச பிரவாகையான நேற்று சேவிச்ச பெருமாள் தான் இன்னைக்கும் சேவிக்க போறோம், நாளைக்கும் அவரே அதே பெருமாள் தான் சேவிக்க போறோம். நேற்று சேவிச்சிட்டோன்றதுக்காக இன்னைக்கு பெருமாளை சேவிக்காத இருக்கும் போது இன்னைக்கு சேவிக்கச்சே தனியா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதே மாதிரிதான் ராமாயணமும். இதே ராமாயணத்தை நேற்று சேவிச்சாச்சு அதனால என்ன சந்தோஷம் ஏற்படுறதுன்னு கேட்டா அது சந்தோஷம் ஏற்பட்டது வேற. இன்னைக்கு அந்த ராமாயணத்தை சேவிக்கச்சு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால புது புது அர்த்தம் நமக்கு தோன்றது, இதனால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த பகவத் அனுபவம் மாதிரியே இந்த ராமாயணத்தினுடைய அனுபவமும் இப்பேற்பட்ட ராமாயண அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தன ஆச்சாரியாளுக்கும் இந்த சமயத்துல இந்த இடத்துல நமக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்களாக இருந்திருக்கிற வேத தர்ம ரட்சக சபை இருக்க அந்த சபைக்கும்
குறிப்பாக ரகுநாதாச்சார சுவாமிக்கும் அடியனுடைய தன்யவாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இதுல எதனா குணங்கள் இருந்துன்னாக்கா இது ஆச்சாரியர்களை சேரும், தோஷங்கள் இருந்துன்னா அது அடியனை சேரும். அதுக்கும் க்ஷமாயாசனத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆகையால இந்த சமயத்துல ராமபிரானுடைய கட்டாட்சம் எல்லாருக்கும் ஓடும்னு மறுபடியும் ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த ராமபிரானையே தியானம் பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சதன்முகேஸ்வர முகை புத்திர பௌத்ராதி சாண்டினே நம சீதா சமேதாய ராமாய கிரகமே தீனே. ஏவமே தத் புராவிரத்தம் ஆக்கியானம் பத்ரமத்வான் பிரவ்யாஹரத விஸ்ரம்பம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குலஸ்தேஷாம் பராபவ ஏஷாம் இந்தீ வரஷ்யாமஹா ஹிருதயே சுப்ரதிஷ்டிதாம் காலே வருஷது பர்ஜன்யாக பிருத்திவீ சசியசாலினி தேசோயம் க்ஷோபரஹித பிராமணா சந்த நிர்பயாக காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது மாதவா ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ வர்த்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் வ்யாஹியேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணார்த்தயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமளமூர்த்தயே பும்சாம் மோஹோபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரே பதே ஜானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பாதிரபிஹ் சஹதீதயா நந்திதாகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்ரகூடவிஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் சிரோதாராய மங்களம் சௌமித்ரிநாதி ஜானக்யா சாபபாணாதிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்தியான சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமரசத்ரவே கிருத்வராஜாய பக்தாய முக்திதாஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த ஃபலமோதாபிலாஷிணே சௌலத்திய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலிப்ரமசனாஜாஸ்து மகாதேராஜ மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதுல்லங்கித சிந்தவே சிதராட்சதராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாதனபுரை மதாச்சாரிய பரோகமை சர்வைஷ்ட பூர்வீராச்சாரியை சத்கிருதாஜாஸ்து மங்களம். கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.